ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா. இன்றைக்கு மிகவும் மங்களகரமான நாள். நம்முடைய பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மிக முக்கியமான ஆச்சாரியர்கள் தோன்றிய தினம். ஸோ இன்றைக்கு வசந்த பஞ்சமி. ஸோ நேற்றைய உபன்யாசத்தில் நம்ம யாரை பற்றி படித்தோம் ஞாபகம் வச்சுருக்கீங்களா? ரகுநந்தன் தாக்கூர், தன் புண்டரீக வித்யாநிதி. ரகுநந்தன் தாக்கூருடைய வாழ்க்கை சரித்திரத்திலிருந்து, அவருடைய லீலைகளிலிருந்தும், புண்டரீக வித்யாநிதியோடைய லீலைகளிலிருந்தும் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். என்னென்ன தெரிஞ்சுட்டோம்? ரகுநந்தன் தாக்கூர் எந்த மாதிரி பகவான் மேலே அன்பு பண்ணார், அவருடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுண்டது என்ன, புண்டரீக வித்யாநிதி வந்து எந்த அளவுக்கு பகவான் மேலே பிரேமம் வச்சுருந்தார், அவருடைய சரித்திரத்தை நம்ம கற்றுண்டது என்ன. ரகுநந்தன் தாக்கூர் வந்து பகவான் கோபிநாதர் விக்கிரகம் மேலே ரொம்ப தூய்மையான அன்பு வச்சுருந்தார், கலப்படம் இல்லாத உன்னதமான அன்பு. கோபிநாதரத்தில் அன்பு பரிமாற்றம் பண்ணார். அவர் யாருடைய மகன் பார்த்தோம், முகுந்த சர்க்கார், முகுந்ததாஸ். அவரும் வந்து பகவான் மேலே தூய்மையான அன்பு, கிருஷ்ணர் மேலே தூய்மையான அன்பு வச்சுருந்தவங்க. எங்கே தோன்றுனாங்க? ஸ்ரீகாந்தா மேற்கு வங்காளத்தில் ஸ்ரீகாந்தாவில் மூன்று முக்கியமான பக்தர்கள், முகுந்த சர்க்கார், மாதவ சர்க்கார், நரகரி சர்க்கார். அதில் முகுந்த சர்க்கார் தான் மூத்தவர், அவருடைய மகன் தான் ரகுநந்தன் பார்த்தோம். இவங்க எல்லாருமே வந்து சைதன்ய மகாபுரம் மேலே தூய்மையான அன்பு உள்ளவங்க. பகவான் இந்த பூமியில் தோன்றும் போது தன் சாக்களோடு இங்கே வந்து கிருஷ்ண பிரேமம், தூய்மையான கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண உணர்வு போதிக்கிறதுக்காக பகவான் கிருஷ்ணரே சைதன்ய மகாபிரபுவாக தன் சாக்களோடு இங்கே தோன்றினான்னு பார்த்தோம். இப்படி ரகுநந்தன் தாக்கூர், முகுந்த சர்க்கார், நரகரி சர்க்கார் இவங்கெல்லாம் வந்து வங்காளத்தில் எல்லாருக்கும் கிருஷ்ண பிரேமம், எல்லாரையும் கிருஷ்ண பிரேமத்தில் மூழ்கடிச்சாங்க. எல்லாருக்கும் கிருஷ்ண நாமம், எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லாத்தையும் கிருஷ்ணாவுடைய நாம சங்கீர்த்தத்தில் ஈடுபடுத்தினாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே. ஸோ ரகுநந்தனுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம தெரிஞ்சின்றது விக்கிரக ஆராதனை, விக்கிரகத்து மேலே எந்த அளவுக்கு அன்பு செய்யணும். பகவான் வந்து அர்ச்சா விக்கிரகம், பகவான் விக்கிரகத்துக்கு பகவானுக்கு வித்தியாசம் கிடையாது. பகவான் விக்கிரக ரூபத்திலிருந்து தன் பக்தன் செய்யக்கூடிய சேவை ஏற்றுருவார். அதே மாதிரி புனித நாமம், நாம ஜபம், பாகவத கைங்கரியம், புஸ்தக பாகவதம், பக்த பாகவதற்கு சேவை பண்ணுறது, தன் பக்தர்களுடைய சங்கத்திலிருந்து நாம சங்கீர்த்தனம் செய்கிறது, விக்கிரக ஆராதனை பண்ணுறது, இந்த மிக உன்னதமான பக்தி தொண்டு. அதை வந்து நடைமுறையில் பயிற்சி பண்ணி மிகச்சிறந்த பக்தராக திகழ்ந்தவன் தான் ரகுநந்தன் தாக்கூர். ரகுநந்தன் தாக்கூருடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம மிக முக்கியமான பாடத்தை கற்றுட்டோம். பாகவதம் படிக்கிறது, பக்தருடைய சங்கத்தில் இருக்கிறது, நாமம் ஜபிக்கிறது, விக்கிரக ஆராதனை செய்கிறது. அதே புண்டரீக வித்யாநிதியோடைய லீலைகளை தெரிஞ்சிட்டோம். வைஷ்ணவ அபராதம், ஒருபோதும் பகவானுக்கு சேவை பண்ணக்கூடிய பக்தர்கள்ட்ட குற்றம் காணக்கூடிய குறை கண்டுபிடிக்கக்கூடாது. வைஷ்ணவர்கள்ட்ட நம்ம பக்தி தொண்டு செய்யும்போது பகவானுடைய பக்தர்கள் கூட தான் நம்ம சங்கம் வச்சுக்கணும். பக்தர்களோடு சேர்ந்து தான் பக்தி தொண்டு பண்ணுறோம். பக்தி தொண்டு தனியாக செய்கிறதில்ல, பக்தருடைய சங்கத்திலேருந்து பண்ணணும். அப்போ தான் பகவான் சந்தோஷம் அடைவார், ஆன்மீக குரு ஆச்சாரியர் சந்தோஷம் அடைவார். அப்போ பக்தர்களோடு நம்ம சேர்ந்து சேவை பண்ணும்போது ஒருபோதும் அவங்ககிட்ட குற்றம் கண்டுபிடிக்கணும், குறை காணக்கூடாது. அவங்களுக்கு சேவை பண்ணுமே தவிர அந்த குற்றம் குறை கலைந்து அவங்க வந்து பகவானுக்கு எந்தளவுக்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க, எந்தளவுக்கு முழுமையாக கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுறாங்க, தங்களுடைய உடலால், மனதால், வார்த்தையால், புத்தியால், ஒவ்வொரு பக்தரும் அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் பகவானுடைய சேவையில் ஈடுபடுறாங்க. அதில் எந்த ஒரு பக்தர்கிட்டையும் குற்றமோ குறையோ காணக்கூடாது அப்படிங்கிறத புண்டரீக வித்யாநிதி மூலமாக பகவான் இந்த உலகத்துக்கு அறிவுறுத்தினார். தென் புண்டரீக வித்யாநிதிக்கிட்ட பகவான் நேரடியாக வந்து அன்பு பரிமாற்றம் பண்ணுறார். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு வைஷ்ணவரை வெளித்தோட்டத்தில் வச்சு எடை போடக்கூடாது. அவர் பேண்ட் ஷர்ட்டு போட்டிருக்காரா, வெளிநாட்டில் பிறந்திருக்காரா, திலகம் போட்டிருக்காரா போடலையா, துளசி மாலை போட்டிருக்காரா போடலையா, இப்படி எக்ஸ்டர்னலாக வெளித்தோட்டத்தை வச்சு அவர் வசதியான குடும்பத்தில் பிறந்திருக்காரா, அவர் கிரகஸ்தரா, அவர் பிரம்மச்சாரியா, அவர் சன்னியாசியா, இப்படி ஒரு பக்தரை வந்து ஒரு வைஷ்ணவரை வந்து வெளித்தோட்டத்தில் நம்ம எடை போடவே கூடாது. கிருஷ்ண அவருக்கு உணர்வு தான் ரொம்ப முக்கியம், கான்சியஸ்னஸ். அவர் எந்த அளவு கிருஷ்ண உணர்வில் இருக்கார், அவர் வசதியான குடும்பத்தில் இருந்தாலும் சரி, சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தாலும் சரி, அவர் வெளிநாட்டில் பிறந்திருந்தாலும் சரி, பாரத பூமியில் இந்தியாவில் பிறந்திருந்தாலும் சரி, அவர் எந்த இடத்துல இருந்தாலும் கிருஷ்ண உணர்வில் முழுமையாக இருக்காரா, பகவானுடைய தாமரை திருவடிகளை சரணடைஞ்சிருக்காரா, ஆச்சாரியனுடைய கைங்கரியத்தில் ஈடுபடுறாரா, அதுதான் பார்க்கணும். எக்ஸ்டர்னலி வந்து ஒரு வைஷ்ணவரை நம்ம இடப்படக்கூடாது. ஒரு வைஷ்ணவர் எந்த குடும்பத்தில் பிறந்திருக்காரு, எந்த குலத்தில் வந்திருக்காரு, அவர் குலம் என்ன, கோத்திரம் என்ன, இதெல்லாம் பார்க்கக்கூடாது.
அப்படி ஒரு வைஷ்ணவரை வந்து இந்த குறிப்பிட்ட ஜாதியில் பிறந்திருக்காரு, இந்த குறிப்பிட்ட மதத்தில் பிறந்திருக்காருன்னு நினைக்கிறது அபராதம், குற்றம் இல்லை. ஸோ அதனால் ஒருபோதும் வைஷ்ணவர்கிட்ட நம்ம குற்றம் குறை கண்டுபிடிக்கக்கூடாது, அவங்களுடைய பிறவியை வச்சு நம்ம கணிக்கக்கூடாது, அவங்களுடைய வெளித்தோட்டத்தை வச்சு கணிக்கக்கூடாது. ஸோ எப்படி புண்டரீக வித்யாநிதி வந்து அவருடைய லீலை மூலமாக தூய்மையான கிருஷ்ண பிரேமம், கிருஷ்ண பக்தியை வந்து வெளிப்படுத்தினார். பகவான் சைத்தன்யருக்கு மிகவும் பிரியமான சைதன்ய மகாபிரபு தன்னுடைய சகாக்கள் இடத்துல சொல்கிற வெறுமனே புண்டரீக வித்யாநிதியுடைய பேரை நினச்சிக்கிட்டாலே போதும், அவருடைய லீலைகளை பற்றியோ அவருடைய மகிமைகளை பற்றியோ பேச என்ன இருக்குது. புண்டரீக வித்யாநிதி சைதன்ய மகாபிரபு மிகவும் பிரியமானவர், பிரேமத்தின் சொரூபம் அப்படின்னு ஒருத்தர் நினைவு கொண்டாலே அவங்க எல்லா விதமான பௌதிக கலங்கத்திலிருந்து விடுபட்டு தூய்மையான பக்தராக பூர்வாச்சாரியருடைய ஆசீர்வாதம் அவங்கள நினைக்கிறதுனாலே. அப்போது நம்ம கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றம் அடையணும், பக்தி தொண்டில் வந்து நிலைத்து இருக்கணும், பகவானுடைய நாமத்தில் ருச்சி ஏற்படணும், நாமத்தை குற்றம் பற்றி ஜபிக்கணும், பக்தியில் வந்து பக்குவம் அடையணும் அப்படின்னா பூர்வாச்சாரியருடைய சரித்திரங்களை நம்ம தொடர்ந்து கேட்கணும். எந்த அளவுக்கு நம்ம பகவானுடைய பக்தர்கள் ஆச்சாரியர்கள் தூய்மையான சுத்தமான மகாத்மாக்கள் சுத்த பக்தர்களுடைய சரித்திரத்தை கேட்குறோமோ படிக்கிறோமோ அதை நடைமுறையில் பயிற்சி பண்ண முயற்சி பண்ணுறோமோ அப்போ அவங்களுடைய முழு ஆசீர்வாதம் அனுகிரகம் நமக்கு, அது மூலமாக நம்ம படிப்படியாக பக்தியில் பக்குவமாக. ஏன்னா அவங்களாம் அது முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவங்க, தூய்மையான குணம் சுத்த சத்துவ நிலையில் இருக்கக்கூடியவங்க. ஸோ அவங்களுடைய சரித்திரங்களை கேட்குறது மூலமாக படிக்கிறது மூலமாக மற்றவங்ககிட்ட பேசுறது மூலமாக நம்ம ஹிரதயம் தூய்மையடையும், நம்ம ஹிரதயத்தில் அழுக்குகள்லாம் நீங்கப்பட்டு நம்மளும் படிப்படியாக சுத்தமான பக்தராகிடும். ஸோ இந்த வசந்த பஞ்சமி அன்றைக்கு தான் ஐந்து முக்கியமான ஆச்சாரியருடைய லீலைகள் கரெக்டாக வருது. ஸோ வசந்த பஞ்சமிங்கிறது என்னென்னு பார்த்தோம், யார் ஞாபகம் வச்சுருக்கீங்க? வசந்த பஞ்சமி நன்றது வசந்த காலம் தொடங்குது, ரைட்? குளிர்காலம் முடிந்து வசந்த காலம் தொடங்கக்கூடியது. அன்றைக்கு வந்து பிருந்தாவனம் மாயாப்பூர் போன்ற பகவானுடைய ராதா கிருஷ்ணர் கிருஷ்ண பலராமர் இங்கெல்லாம் கோயில்கள் இருக்கோ, கிருஷ்ணர் கோயில் இருக்கோ, பிருந்தாவனத்தில் மாயாப்பூரில் துவாரகையில் இங்கெல்லாம் வந்து இஸ்கான் கோயில்களையும் சரி மற்ற கோயில்களையும் சரி அவங்க எல்லாம் ராதா கிருஷ்ணருக்கு ரொம்ப அழகாக அலங்காரம் செய்வாங்க. மஞ்சள் நிற ஆடை உடுத்தி மஞ்சள் நிற மலர்களால் அலங்காரம் செய்து அவங்கள வந்து ராசலீலை, ராதா கிருஷ்ணர் வந்து இந்த வசந்த காலத்தில் ராசலீலை பண்ண விருந்தாவனத்தில். ஸோ அந்த லீலைகளை வந்து நினைவு கூர்றது, கிருஷ்ணாவுடைய கைங்கரியத்தில் ஈடுபடுறது, இது வசந்த காலத்தில் தொடங்கும். ஸோ இதில் வந்து இந்த வசந்த பஞ்சமி அன்று, இதுதான் வசந்த பஞ்சமின்னா அஞ்சாவது நாள், இது உத்தராயண காலத்தில் வரக்கூடிய இந்த பஞ்சமி அன்று வசந்த பஞ்சமி அன்று ராதாகிருஷ்ணுடைய லீலை. அதே மாதிரி இந்த வசந்த பஞ்சமி அன்று தான் வந்து ரகுநந்தன் தாக்கூர் தோன்றிய தினம், புண்டரீக வித்யாநிதி தோன்றிய தினம், விஷ்ணு பிரியா மாதாஜி விஷ்ணு பிரியா தேவி சைதன்ய மகாபுடைய நித்தியமான மனைவிகள் ஒருத்தர் விஷ்ணு பிரியா தேவி தோன்றிய தினம், ஸ்ரீ ரகுநாதாஸ் கோஸ்வாமி ஆறு கோஸ்வாமிகளில் ரொம்ப சைதன்யமாவுக்கு பிரியமான ரகுநாதாஸ் கோஸ்வாமி தோன்றிய தினம், விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் நம்முடைய சம்பிரதாயத்தில் கௌடிய சம்பிரதாயத்தில் மிகவும் முக்கியமான ஒரு ஆச்சாரியர் விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் அவருடைய மறைவு தினம். ஸோ இப்படி ஒரு ஆச்சாரியர்கள் இந்த சம்பிரதாயத்தில் தோன்றி நமக்காக வந்து மிக அற்புதமான சாஸ்திரங்களை வந்து கொடுத்துருக்காங்க, அதன்படி நடந்திருக்காங்க, உதாரணமாக வாழ்ந்து காமிச்சிருக்காங்க, அவங்களுடைய அடிச்சு ஓட்டை பின்பற்றுறதுனால நம்மளும் படிப்படியாக கிருஷ்ண உணர்வு முன்னேற்றடை. அதை தான் சில பிரபுபாதருடைய புஸ்தகங்களில் திரும்ப திரும்ப வலியுறுத்துறார். ஸோ இன்றைக்கி வந்து நேற்று ரெண்டு ஆச்சாரியரை பற்றி பார்த்தோம், ரகுநந்தன் தாக்கூர் புண்டரீக வித்யாநிதி. ஸோ இன்றைக்கு வந்து நம்ம விஷ்ணு பிரியா தேவி, விஷ்ணு பிரியா தேவி பற்றியும் விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரை பற்றி படி. அடுத்து வரக்கூடிய உபன்யாசத்தில் ரகுநாதாஸ் கோசாமியுடைய மகிமைகள், ஏன்னா ஆச்சாரியர்கள் தூய்மையான சுத்த பக்தருடைய மகிமைகள் குணங்கள் அவங்க லீலைகள்லாம் எல்லையற்றது. பகவான் எப்படி எல்லையற்றவரோ உன்னதமான தெய்வீமான குணம் உள்ளவரோ அதுபோல் அவருடைய சகாக்களும் அவருடைய பக்தர்களும் அந்த சுத்த பக்தர்களுடைய லீலைகள் வந்து எல்லையற்றது. அதில் ஒரு சில லீலைகளை வந்து நம்ம இன்றைக்கி பகிர்ந்துக்க போகிறோம். விஷ்ணு பிரியா தேவி, விஷ்ணு பிரியா தேவி வந்து சைதன்ய மகாபிரபு மனைவி. சைதன்ய மகாபிரபு யார்? சாஷாத் பகவான் கிருஷ்ணர், ஈஸ்வரர் கிருஷ்ணா. பகவான் கிருஷ்ணர்கிட்ட வந்து மூன்று சக்திகள் இருக்குது. பகவான் கிருஷ்ணாவுடைய சக்திகள் வந்து எல்லையற்றது. பராச சக்தி விவிதெய்வ சுயதே, பகவானுடைய சக்தி வந்து இது எல்லையற்றது. அதை மூணு வகையாக பிரிக்கலாம். ஸ்ரீ பூ நீலா, ஸ்ரீசக்தி பூசக்தி நீலாசக்தி, அந்த பகவான் சக்திகளுக்கெல்லாம் வந்து இவங்க தான் ஆதாரம்.
ஸ்ரீசக்தி, பூசக்தி, நீலாசக்தி. அது அதே முறையாக ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, மூன்று பேரும் மூன்று பகவானுடைய சக்தியின் சொரூபமாக இருக்கிறவங்க. அதில் ஸ்ரீசக்தி வந்து லக்ஷ்மி தேவி, பூசக்தி வந்து பூமாதேவி, நீலாசக்தி வந்து நீலாதேவி. பகவான் இந்த பூமியில் தோன்றும் போது தன்னுடைய முழு சக்தியும் முழு ஐஸ்வர்யங்களோடும் இங்கே தோன்றார். தன்னுடைய அஸ்திரங்களோட பரிவாரங்களோட சக்திகளையும் இங்கே தோற்றுவிக்கிறார். அப்படி பகவான் இங்கே பூமியில் தோன்றும்போது அவருடைய சேவைக்காக பகவானின் நித்தியமான மனைவிகளும் இங்கே தோன்றுவாங்க. அப்போது பகவான் கிருஷ்ணராக இங்கே தோன்றிய பொழுது ருக்மணி தேவி, சத்யபாமா அவங்களும் தோன்றியிருந்தாங்க. ஸோ ருக்மணி தேவி வந்து ஸ்ரீசக்தி ஸ்ரீதேவி, சத்யபாமா வந்து பூசக்தி பூமாதேவி, கிருஷ்ணா வந்து ஸ்வயம் பகவான். அதே கிருஷ்ணர் வந்து சைதன்ய மகாபிரபுவாக தோன்றும் பொழுது 5000 வருடங்களுக்கு முன்னாடி மேற்கு வங்காளத்தில் பகவான் கிருஷ்ணரே சைதன்ய மகாபிரபுவாக தோன்றினார். ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா, ராதா கிருஷ்ணன் அகியன்யா. ராதா கிருஷ்ணர் வேற, சைதன்ய மகாபிரபு வேற இல்லை. பிரஜேந்தர் நந்தன ஹோய் சச்சிசூதா ஹோயில செய் பலராம் ஹோயில நிதாய். பிரஜேந்தர் நந்தன் சாக்ஷாத் அந்த விருந்தாவனத்தினுடைய நாயகன், அவர் தான் கிருஷ்ணர். அவர் தான் விரஜேந்திர நந்தன் ஹோய் சச்சிசூதா, சச்சி மாதாவுடைய குழந்தையாக தோன்றியிருக்கார். சச்சிசூதா ஹோயில செய் பலராம் ஹோயில நித்தாய், பலராமர் நித்யானந்த் பிரபுவாக தோன்றியிருக்கார். அப்போ யார் வந்து நந்த மகாராஜும் யசோதாவும் தோன்றியிருந்தாங்களோ, யார் வந்து வசுதேவரும் தேவகியுமாக தோன்றியிருந்தாங்களோ, அவங்க கலியுகத்தில் 500 வருஷத்துக்கு முன்னாடி ஜெகநாத் மிஸ்ரரும் சச்சி மாதவமாக தோன்றியிருந்தார். யார் கிருஷ்ண பலராமராக துவாபரயுகத்தில் தோன்றியிருந்தாங்களோ, அவங்க கலியுகத்தில் கிருஷ்ண சைதன்ய நித்யானந்த பலராமர், சைதன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபுவாக தோன்றியிருக்காங்க. இப்போ சைதன்ய மகாபிரபு இளம் வயதில் அவருக்கு நிமாய், நிமாய் பண்டிட், நிமாய் பண்டிட் மிகப்பெரிய வெரி வெல் ஸ்காலர், மிக சிறந்த பண்டிதர், பாண்டித்யம் உள்ளவர். அவருக்கு இளமை பருவம் வந்த உடனே அவங்க அம்மா வந்து சச்சி மாதா ஒரு அழகான பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, லக்ஷ்மி பிரியா. ஸோ லக்ஷ்மி பிரியா சாக்ஷாத் லக்ஷ்மி தேவோடைய அவதாரம், ஸ்ரீசக்தியோடைய எக்ஸ்பான்ஷன் அவதாரம். ஸோ லக்ஷ்மி பிரியா கல்யாணம் பண்ணோடனே மகாபிரபு வந்து லக்ஷ்மி பிரியாவோட இல்லற வாழ்க்கையில் இருக்காங்க. தென் சமஸ்கிருத வகுப்பு, சமஸ்கிருத இலக்கணம் கற்பிக்கிறதுக்காக மகாபிரபு வந்து மேற்கு வங்காளத்துலேருந்து கிழக்கு வங்காளத்துக்கு போகிறார், வெஸ்ட் பெங்கால்லேருந்து ஈஸ்ட் பெங்காலுக்கு. யார்? சைதன்ய மகாபிரபு, சமஸ்கிருதம் கற்றுக் கொடுக்கறதுக்காக. இப்போ சைதன்ய மகாபிரபு கிழக்கு வங்காளத்தில் தன்னுடைய ஆசிரிய பணிக்காக பிரச்சாரத்துக்காக போயிருந்த பொழுது லக்ஷ்மி பிரியாவினால் சைதன்ய மகாபிரபுடைய பிரிவு தாங்க முடியல. பக்தியில் நம்ம பக்குவம் ஆக ஆக, பக்தியில் முன்னேற்றம் ஆக ஆக, ஒரு தூய்மையான பக்தர்கள், சுத்த பக்தர்கள் வந்து பகவானுடைய பிரிவில் ஆனந்தம் அனுபவிப்பாங்க. அந்த பிரிவே வந்து அவங்களால் தாங்கிக்க முடியாது, பகவானுடைய பிரிவு அவங்களால் தாங்கிக்க முடியாது. ஸோ அப்படி லக்ஷ்மி பிரியானால் பகவானுடைய பிரிவு, சைதன்யருடைய நிமாய் பண்டிதருடைய பிரிவு தாங்க முடியாமல் அவங்க அந்த உடலை விட்டு திரும்பியும் பகவானுடைய நித்தியமான லீலையில் பிரவேசம் பண்ணிட்டாங்க. திரும்பியும் கோலோக விருந்தாவனத்தில் தங்களுடைய நித்தியமான லீலையில் போய் கலந்துக்கிட்டாங்க. யார்? லக்ஷ்மி பிரியா. இப்போ சச்சி மாதாவுக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. தன்னுடைய மகனுடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி கூட இந்த பொண்ணு வந்து தன் மருமகன் வந்து இறந்து தவறி போயிட்டாங்க. ஸோ மருமகள் இல்லாத துயரம் வந்து சச்சி மாதாவுக்கு இருந்தது. சச்சி மாதாவுக்கு என்ன ஒரு ஆசை இருந்ததுன்னா, மகாபிரபு நிமாய் பண்டிதுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும், தன் மகன் இன்னொரு கல்யாணம். ஏற்கனவே ஒரு மகன் வந்து சன்னியாசியாக போயிட்டார். யார்? சைதன்யா. அப்படியான்னா விஸ்வரூபர் இல்லையா? விஸ்வரூபர் வந்து சன்னியாசி எடுத்துன்னு போயிட்டார். அப்போது நிமாய் வந்து எப்படியாவது இல்லற வாழ்க்கையிலேருந்து தன் கூடையே வச்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வம் சச்சி மாதாவுக்கு. அப்போ சச்சி மாதாவும் தேடிட்டு இருக்காங்க சரியான பொண்ணு கட்டி, நிமாயோட அழகு. ஸோ நிமாய் வந்து நிமாய் பண்டிட் கௌரங்கர், கௌரசுந்தர். ஸோ கௌரசுந்தர் கௌர அப்படின்னா பொன்னிறம், அப்படி உருக்கிய பொன்னிறத்தில் இருப்பார் சைத்தன் மகாபிரபு. கண்கள்லாம் தாமரை இதழ் மாதிரி இப்படி காது வரை நின்றுருக்கும், தலையில் அழகான சுருள் கூந்தல், மஞ்சள் நிற பீதாம்பர ஆடை உடுத்தியிருப்பார், அப்படி கைகள்லாம் முழங்கால் வரை நின்றுருக்கும், அவ்வளோ அழகு, அவ்வளோ தேஜஸ். அப்போ அவருடைய அழகுக்கும் அறிவுக்கும், ஏன்னா நிமாய் பண்டிட், நிம்மாய் பண்டிட் நவதீபத்திலேயே நம்பர் ஒன் ஸ்காலர், முதல் தரமான பண்டிதர். அப்போ அவரோட அழகுக்கும் அறிவுக்கும் தகுந்தாற் போல் ஒரு நல்ல மகளை, நல்ல மருமகள் கிடைக்கணும், நல்ல ஒரு பெண்ணை வந்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சச்சி மாதாவுக்கு ரொம்ப ஆர்வம். இப்போ சச்சி மாதா கங்கையில் ஸ்நானம் பண்ண போவாங்க, தண்ணி எடுத்துகிட்டு வர போவாங்க. அப்போது அந்த அழகான பொண்ணு சந்திக்கிறாங்க, ரொம்ப அழகு.
அப்படியே கண்கள்லாம் தாமரை இதழ் மாதிரி அவ்வளோ ஒரு தெய்வீக கடாட்சம். இவங்க தான் விஷ்ணு பிரியா. ஸோ விஷ்ணு பிரியா வந்து சனாதன் மிஸ்ரர் அப்படிங்கிறவருடைய மகள். சனாதன மிஸ்ரர் வந்து கிருஷ்ண லீலையில் சத்ரஜித். சத்ரஜித் யார் தெரியுமா? ஆ, சத்யபாமாவுடைய அப்பா. ஸோ சத்யபாமா பூமாதேவியோட வரும். இப்போது அப்போ வந்து விஷ்ணு பிரியா பூசக்தி. இப்போ யார் சத்யபாமாவாக தோன்றியிருந்தாங்களோ, யார் சீதாதேவி சீதாதேவியாக தோன்றியிருந்தாங்களோ, அவங்க தான் சைத்தன்ய லீலையில் வந்து பூமாதேவி பூசக்தி தான் விஷ்ணு பிரியாவாக தோன்றியிருக்காங்க. தன் விஷ்ணு பிரியா ரொம்ப அடக்கம், பணிவு, பெரியவங்களுக்கு மரியாதை செலுத்துறது, ரொம்ப அந்த பெண்மைக்குண்டான அனைத்து குணங்கள், நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை, அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, அனைத்து தெய்வீகமான குணங்களும் நிரம்ப பெற்றவங்க யார்? விஷ்ணு பிரியா. அப்போ சச்சி மாதவ கங்கையில் சந்திக்கும் போது அவங்களுக்கு விழுந்து நமஸ்காரம் பண்ணி அவங்களுடைய பாதங்களை தொட்டு வணங்குறாங்க. சச்சி மாதாவுக்கு விஷ்ணு பிரியா பார்த்த உடனே இவங்க தான் சரியான பொருத்தம், இந்த பெண் தான் எனக்கு மருமகளாக வரணும், இவ தான் வந்து நிம்மாய்க்கு கரெக்டான சரியான பொருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சச்சி மாதா முடிவு பண்ணிடுறாங்க. தன் சனாதன மிஸ்ரர் அவரும் தன் மகளுக்கு ஒரு சரியான வரன் பார்த்துட்டுருக்கார். அப்போது காசிநாத பண்டிட், காசிநாத பண்டிட்னு ஒரு பிராமன், ஒரு பிராமணர், அவர் இந்த பொருத்தமெல்லாம் பார்க்கக்கூடிய பெண், ஆண் பெண்ணுக்கு திருமணம் செய்து அந்த பொருத்தமெல்லாம் செய்யக்கூடிய ஒரு பண்டிதர், ஒரு பிராமணர். அவர் யார்? காசிநாத் பண்டிட். இப்போ காசிநாத் பண்டிதரை வந்து சச்சி மாதா அழைத்து சொல்கிறாங்க, இங்கே எப்படியாவது சனாதன் மிஸ்ரிட்ட பேசி அவருடைய மகள் விஷ்ணு பிரியாவை என்னுடைய மகனுக்கு நிம்மாய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், ஏன்னா ரெண்டு பேருக்கும் அவ்வளோ அழ பொருத்தமாக இருக்குது, நிம்மாய்க்கு சரியான பொருத்தமான ஜோடி விஷ்ணு பிரியா தான், அதெல்லாம் நீ உடனே சம்பந்தம் பேசணும் அவங்ககிட்ட அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. யார்? சச்சி மாதா. யார் இடத்துல? காசிநாதர் பண்டிதர். தன் காசிநாத் பண்டிதர் வந்து ரொம்ப உற்சாகமாக சந்தோஷமாக போய் சனாதன் மிஸ்ரி இடத்துல பேசுகிறார், இந்த மாதிரி நவதீபத்திலே மிக புகழ்பெற்ற ஒரு பண்டிதர் நிமாய், நிமாய் பண்டிட், சச்சி மாதா என்னை அனுப்பிச்சாங்க, உங்கள் மகளை வந்து அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமான்னு கேட்டாங்க. சனாதன் மிஸ்ருக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா நிமாய்க்கு வந்து தன் மகளை கொடுக்கறதுல ஒரு பரிபூர்ண சம்மந்தம். இந்த நிமாய் மாதிரி அழகு, அறிவு, நல்ல புத்தி கூர்மை, ஆற்றல் உள்ள ஒரு நல்ல பண்டிதர், அவருக்கு நிகர் அவர் தான். அதனால நிமாய்க்கு வந்து தன் மகளை திருமணம் செய்து வைக்கிறதுல பூர்ண சந்தோஷம், பூர்ண திருப்தி வந்து ஜெகநாத் சாரி சனாதன் மிஸ்ரி இருக்கு. என் கல்யாண ஏற்பாடுகள்லாம் செய்யணும். இந்த மாதிரி நிமாய் பண்டிதருக்கும் விஷ்ணு பிரியாவுக்கும் ரெண்டு பேர் குடும்பத்திலையும் பேசியாச்சு. சனாதன் மிஸ்ருக்கும் ஓகே சம்மதம், சச்சி மாதாவுக்கும் ரொம்ப திருப்தி, நிமாய் பண்டிதரும் சைத்தன்ய மகாபிரபு கௌரசுந்தரும் சொல்லிடுறாரு, அம்மா உனக்கு என்ன விருப்பமோ அது படிப்பானு, உன் விருப்பம் என்னவோ அதை நான் அப்படியே செய்ய தயாராக இருக்கேன். சைத்தன்ய மகாபிரபு சம்மதம் தெரிவிச்சு விடுறாரு. இப்போ இந்த கல்யாணம் நடத்தணும். இப்போ நவதீபத்தில் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்த ஒரு புத்தி பாத்தா கான் ஒரு பக்தர், கிருஷ்ண பக்தர் புத்தி பாத்தா கான். ஸோ புத்தி பாத்தா கான் வந்து சொன்னார், சச்சி மாதாட்ட சச்சி மாதாட்டியும் சனாதன் மிஸ்ரர் காசிநாத் பண்டிதர் இவங்ககிட்டலாம் பேசுகிறார், இந்த கல்யாண செலவை நான் தான் ஏற்றுக்குவேன், இது வந்து சாதாரண கல்யாணமாக நடக்கூடாது, ஒரு சாதாரண ஏழை பிராமண கல்யாணம் மாதிரி நடக்கூடாது, இந்த கல்யாணம் வந்து மிக பிரம்மாண்டமாக நடக்கணும், தேவர்களே கண்டு வியக்கிற அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக இந்த திருமண வைபவம் நடக்கணும், அதுக்குண்டான முழு செலவையும் நானே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு தானே முன் வந்து அந்த அற்புதமான தெய்வீகமான திருக்கல்யாணம், திருக்கல்யாண உற்சவத்தில் வந்து நடத்துறதுக்கு அவரே முன் வந்து வேண்டிக்கிறார், இந்த சேவை எனக்கு கொடுங்க கௌரசுந்தர் மகாபிரபு, இந்த சேவையை நான் தான் செய்யணும், உங்களுக்கும் விஷ்ணு பிரியாவுக்கும் மிக பிரம்மாண்டமான இந்த மூன்று உலகம் பார்த்து வியக்கக்கூடிய வகையில் அந்த திருமணம் நடக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை, அதுக்கு எவ்வளோ செலவானாலும் அது நானே முன்னின்று செய்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிறார். யார்? புத்தி மத்தக்கான். ஸோ தடபுடலாம் நடக்குது கல்யாண ஏற்பாடுகள்லாம், அப்படியே தெருக்கள்லாம் பந்தல்லாம் போட்டு பிரம்மாண்டமான தோரணங்கள்லாம் கட்டி, எங்கு பார்த்தாலும் வேத மந்திரங்கள், பிராமணர்கள்லாம் வேத மந்திரம் ஓதுறாங்க, கலை நிகழ்ச்சிகள், நடனம் ஆடுறாங்க, கௌரசுந்தருடைய புகழ் பாடுறாங்க, இப்படி ரொம்ப விமர்சையாக அந்த கல்யாண ஏற்பாட்டுக்கு வரவங்களாம் தங்குறதுக்கு இடம், அவங்களுக்கு பிரசாதம், எவ்வளோ பேர் லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் வந்தாலும் அவங்க தங்குறதுக்கு உண்டான இடங்களை அமைக்கிறது, பந்தல் அமைக்கிறது, பிரசாத பந்தல் அமைக்கிறது, இப்படி மிக விமர்சையாக நடக்குது. யார் ஏற்பாடு பண்ணுறாங்க? புத்தி பத்தக்கா. என் சீர்வரிசைகள்,
யானைகள், குதிரைகள், தேர்கள், தேர்கள் பல்லக்குகள், பல்லக்குகளில் வந்து மகாபிரபு கௌரசுந்தரும் விஷ்ணு பிரியாவும் போகிறதுக்கு பல்லக்குகள் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. குதிரைகள், சீர்வரிசைகள், ஆபரணங்கள், மிக பிரம்மாண்டமான பெரிய மிக பிரம்மாண்டம். இந்த மூன்று உலகத்திலையும் கண்டிராத அளவுக்கு மிக பிரம்மாண்டமான அந்த திருக்கல்யாண ஏற்பாடு செய்கிறார் புத்தி மத்தகான். அப்போது சைதன்ய மகாப்புடைய சகாக்கள் இன்னொரு வந்து முகுந்த சஞ்சயை வந்து கலந்துக்கிறார். அவர் புத்தி மத்தகன் கேட்க, எனக்கு சேவை கொடுங்க, நான் இதை வந்து செய்யணும். அப்போ புத்தி மத்தகான் சொல்கிறார் முகுந்த சஞ்சய்கிட்ட, இது நம்ம சாதாரணமான கல்யாணமாக கொண்டாடக்கூடாது, மிக பிரம்மாண்டமாக செய்யணும். இதை வந்து மூன்று உலகத்துள்ள தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள்லாம் வியக்கிற அளவுக்கு இந்த திருமணம் நடக்கணும், அதனால் நானே முன்னிட்டு நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உற்சாகமாக செயல்படுறார். ரொம்ப உற்சாகமாக இப்படி பயங்கரமான ஏற்பாடுகள் நடக்குது. அப்போ திருமணம்ங்கிறது வந்து ஒரு விவாக மிக உன்னதமான ஒரு சம்ஸ்காரம். அப்போ வேத காலத்தில் என்ன ஒரு நியமனம்னா, வேத காலம் மட்டும் இல்லை, எப்பவுமே என்ன ஒரு நியமனம்னா, இந்த திருமண நிகழ்ச்சி, பிறந்தநாள் கொண்டாட்டம், இதிலெல்லாம் வந்து தான தர்மங்கள் செய்யணும். பிராமணர்களுக்கு, வறியவர்களுக்கு, வைஷ்ணவர்களுக்கு, எல்லாருக்கும் பொதுமக்களுக்கெல்லாம் தான தர்மம் பண்ணணும். அதுதான் வேத கலாச்சாரம். ஆனால் இன்றைய கலாச்சாரம் என்னென்னா, திருமண கொண்டாட்டம், திருமண விழா, பிறந்தநாள் விழா, கிரகப்பிரவேசம், இதிலெல்லாம் வந்து குடி கொடுத்தனமாக தான் இருப்பாங்க. தண்ணி அடிக்கிறது, அதாவது குடி மதுபானங்களை அருந்து பருகிறது, கசாப்பு கடையில் கொண்டு ஆடு மாடெல்லாம் வெட்டி சாப்பிட்றது, புலை நின்போம், சினிமா பாட்டு, இதெல்லாம் வந்து இன்றைய கலாச்சாரம். கலியுகத்தில் வந்து திருமண விழா ஆகட்டும், திருமண விழா, திருமண வரவேற்பு விழாங்கிற பேரில் ரிசப்ஷன், பர்த்டே செலிப்ரேஷன், பர்த்டே பார்ட்டி, வெட்டிங் ஆனிவர்சரி அப்படிங்கிற பேரில் அனைத்து புலன்பம் தான். அதில் பூரா முக்கியமாக மது, வைன், உமன், பெண்கள், அப்புறம் நான்வெஜ், அசைவ உணவு, இப்படி ரஜோகுணம் தமோகுணம் கலந்த வழிபாடு, வழிபாடுன்னு சொல்ல முடியுது, ரஜோகுணம் தமோகுணம் கலந்த புலன்பத்துக்கு உண்டான செலிப்ரேஷன், கொண்டாட்டம். ஆனால் வேத காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்றைக்கு கூட வேத காலம் மட்டும் இல்லை, இன்றைக்கு கூட இந்த கலாச்சாரம், நம்முடைய வேத கலாச்சாரம், நம்முடைய பாரத கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவங்க பண்டிகை காலங்கள், திருமண காலங்கள், பிறந்தநாள் கொண்டாட்டம் இல்லை, தான தர்மம் பண்ணுவாங்க. பிராமணர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு தானம் செய்கிறது, அவங்களுக்கு உணவு அளிக்கிறது, வைஷ்ணவருக்கு பிரசாதம் விநியோகம் பண்ணுறது, கோயிலில் வந்து தட்சிணை கொடுக்கறது, இப்படி வந்து முழுக்க முழுக்க கலாச்சாரம் சார்ந்த கொண்டாட்டமாக இருக்கு. அப்போ நடக்கக்கூடிய திருமணம் யாருக்கு, நிமாய் பண்டிட், தி கிரேட் நிமாய் பண்டிட், மிக உயர்ந்த கௌரசுந்தர் சைதன்ய மகாப்புடைய கல்யாணம், விஷ்ணு பிரியா. இப்போ புத்தி பத்தக்கான்னு சொல்கிறார் மகாபிரபுட்டே, நீங்கள் யார் என்ன வந்து கேட்டாலும் தானம் கொடுங்க, அதுக்குண்டான ஏற்பாடுகளை நான் செஞ்சிட்டேன். என் மகாபிரபுவும் எண்ணற்ற பிராமணர்கள் வைஷ்ணவருக்கு தானம் கொடுக்குறார், வஸ்திரங்கள், ஆபரணங்கள், தானியங்கள், யார் என்ன வந்து கேட்டாலும் அவங்க முழு திருப்தி, போதுங்கிற வரைக்கும் போது மகாபிரபு எங்களால் எடுத்துகிட்டு போக முடியாது, நிமாய் பண்டிட் போதும், இதுவே எங்களுக்கு போதும், அப்படி அவங்க முழு திருப்தி அடையிற அளவுக்கு ஆபரணங்கள், தானியங்கள், ஆடை வஸ்திரங்கள் எல்லாத்தையும் தானமாக கொடுக்குறாரு. அதில் சில கிரீடி பிராமணர்ஸ் இருப்பாங்க, பேராசை பிராமணர்கள், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தானம் வாங்கிட்டு திரும்பி லைனில் வந்து நிற்குவாங்க, பெரிய க்யூ நிற்குது, தெருவங்க வந்து ஆயிரக்கணக்கான பேர் வரிசையில் நிற்கிறாங்க நிமாய் பண்டிட்டை வந்து தானம் பெற்றுக்கொள்கிறதுக்காக. அப்போ சில பேராசை பிராமணர்கள் திரும்பி அந்த தானம் வாங்கிட்டு அதை ஒரு இடத்துல வச்சுட்டு திரும்பி வந்து க்யூவில் நிற்கிறாங்க. அப்படி திரும்பி வந்தால் அப்பயும் கூட அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம், இப்படி எவ்வளவு தடவை யார் திரும்ப திரும்பி வந்தாலும் அவங்க போதுங்கிற திருப்தி அடைகிற அளவுக்கு தான தர்மம் நடக்குது, யார் என்ன வந்து கேட்டாலும். ஸோ இப்படி ஒரு பக்கம் ஆபரணங்கள், வஸ்திரங்கள், தானியங்கள்லாம் தான தர்மம், இன்னொருக்கம் பிரசாத விநியோகம், இன்னொரு பக்கம் வந்தவங்களாம் தங்குற ஏற்பாடு, எல்லாம் மிக பிரம்மாண்டமான நிலையில். சைத்தன்ய பாகவதத்தில் ரொம்ப அழகாக விருந்தாவன் தாஸ் கோஸ்வாமி வர்ணிக்கிறார், யார் ஒருத்தர் வருமனே சைத்தன்ய மகாபிரபு ஆகிய நிமாய் பண்டிதர் கௌரசுந்தருக்கும் விஷ்ணு பிரியாவுக்கும் நடந்த திருமண நிகழ்ச்சி, இந்த திருக்கல்யாணத்தை பற்றி கேட்குறாங்களோ, படிக்கிறாங்களோ, பேசுகிறாங்களோ, அவங்க எல்லா விதமான பௌதிக கலங்கத்திலிருந்து விடுபடுவாங்க, அவங்களுக்கு சைத்தன்ய மகாபிரபு மேலே தூய்மையான அன்பு ஏற்படும், அவங்க கிருஷ்ண உணர்வுள்ள முன்னேற்ற அடைவாங்க, பகவான் மேலே கிருஷ்ண பிரேமம் ஏற்படும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. இது சாதாரண கல்யாணம் அல்ல, இது வந்து மிக மிக தெய்வீகமானது. இந்த திருக்கல்யாணம், இந்த லீலை,
கௌரசுந்தருக்கும் விஷ்ணு பிரியாவுக்கும் திருமணமான லீலைகளை பற்றி கேட்குறவங்க, பேசுகிறவங்க, படிக்கிறவங்க எல்லா விதமான பௌதிக கழகத்துலேருந்து விடுபடுவாங்கன்னு ரொம்ப அழகாக இந்த லீலையை வந்து வர்ணிக்கிறார் பிருந்தாவன் தாஸ் கோஸ்வாமி, பிருந்தாவன் தாஸ் தாக்கூர். ஸோ இப்படி விஷ்ணு பிரியா தேவி சைதன்ய மகாபிரபுவாகிய நிமாய் பண்டிதரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப அடக்கமான பணிவான மனைவி. சைதன்ய மகாபிரபுக்கு நிமாய் பண்டிதருக்கு ரொம்ப எளிமையாக பணிவாக சேவை பண்ணுறாங்க. அவருக்கு பிரசாதம் பரிமாறுறது, விதவிதமான பிரசாதங்களை தயார் பண்ணுறது, 24 மணி நேரமும் வந்து மகாபிரபுவோடைய சேவையில் இருக்காங்க. அவருக்காக போகா தயார் பண்ணுறது, பிரசாதம் தயார் பண்ணுறது, அதை பரிமாறுறது, துளசி மகாரணிக்கு பூஜை செய்கிறது, பகவான் அவருடைய விஷ்ணு ஆல்டர், சைதன்ய மகாபிரபுடைய ஆல்டர், அந்த பூஜை மண்டபத்தை வந்து அலங்காரப்படுத்துறது, பகவானுக்கு பூக்கள் தொடுக்கிறது, மாலை தொடுக்கிறது, இப்படி ஒரு மிக சிறந்த மிக உன்னதமான மனைவியாக திகழ்கிறாங்க. ஒரு மனைவி எந்தளவுக்கு கணவனுக்கு பணிவிடை செய்யணும், ரொம்ப எளிமையாக பணிவாக அடக்கமாக இருக்கிறத வந்து தன்னுடைய பூமாதேவியே வந்து விஷ்ணு பிரியாவாக தோன்றி ரொம்ப அற்புதமான இந்த லீலை மூலமாக நமக்கு அறிவுறுத்துகிற ஒரு பெண் வந்து எந்தளவுக்கு கணவன்கிட்ட அன்பாக நடந்துக்கணும், அன்பு, பணிவு, அடக்கம், எளிமை, தூய்மை, எல்லா தெய்வீகமான குணங்களும் நிரம்ப பெற்றவங்க. இது சைதன்யமாவுக்கு சேவை பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் சச்சி மாதா, தன்னுடைய மாமியார் ஆகிய சச்சி மாதாவுக்கும் ரொம்ப அன்போடு அவங்கள பராமரிக்க அவங்களுக்கு பணிவிடை செய்கிறாங்க. அது இல்லாமல் பகவானுடைய ஆல்டர், பூஜை மண்டபத்தை சுத்தமாக வச்சுக்கிறது, சமையல் அறையை சுத்தமாக வச்சுக்கிறது, பகவானுக்கு மாலைகள் தொடுக்கிறது, விக்கிரகத்துக்கு அலங்காரம் செய்கிறது, துளசி வழிபடுறது, இப்படி 24 மணி நேரம் ஒரு இல்லத்தரசி, இல்லத்தரசி வந்து ஒரு மனைவியானவள் குடும்பத்தில் எந்த அளவுக்கு வந்து ஒப்பற்ற சேவை பண்ண முடியும், 24 மணி நேரம் எப்படி கிருஷ்ண உணர்வில் இருக்கிறதுங்கிறத தன்னுடைய சேவை மூலமாக விஷ்ணு பிரியா இந்த பூமி காமிச்சாங்க. அதே போல் கௌரசுந்தரரும் சைதன்ய மகாபிரபும் அவங்ககிட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்கிட்டாங்க. சைதன்ய மகாபிரபு வந்து அடிக்கடி சாஸ்திரங்கள்லேருந்து கிருஷ்ணனுடைய லீலைகளை பற்றி பேசுறது, தென் விஷ்ணு பிரியாட்ட அன்பு பரிமாற்றம் செய்கிறது, அம்மாக்கிட்ட ரொம்ப பணிவாக இருக்கிறது. இப்படி சைதன்ய மகாபிரபு மிக சிறந்த கணவர். ஒரு கணவர் எப்படி இல்லற வாழ்க்கையில் நடந்துக்கணும், ஒரு கணவர் வந்து ஒரு கிரகஸ்த வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் இப்படி ஒரு கணவன் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு சைதன்ய மகாபிரபு மிகச்சிறந்த உதாரணம். அதே போல் ஒரு மனைவி எப்படி நடந்துக்கணுங்கிறதுக்கு விஷ்ணு பிரியா மிகச்சிறந்த உதாரணம். தேவையில்லாமல் தன் மனைவிடத்தில் கேலி பேசுறது, கிண்டல் பண்ணுறது, இதெல்லாம் சைதன்யமாக பண்ண மாட்டேன். அந்தந்த நேரத்தில் வருவாங்க, பிரசாதம் சாப்பிடுவாங்க, பேசுவாங்க, அவ்வளோதான். இந்த புலன்ப விஷயங்கள் கேலிக்கு இதுக்கெல்லாம் இடமே இல்லை. அவங்க வந்து வீட்டில் கிருஷ்ணரை நடுநாயகனாக வச்சுட்டு இல்லற வாழ்க்கையிலிருந்து இப்படி விஷ்ணு பிரியா தேவி ரொம்ப ரொம்ப அற்புதமான தெய்வீகமான குணங்கள் நிரம்பியவங்க. ஒரு கணவன் மனைவி எப்படி வாழணுங்கிறதுக்கு ஒரு கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கிறவங்க எந்த அளவுக்கு வந்து பகவானை மையமாக வச்சு தங்கள் வாழ்க்கையை வாழணும், இல்லற தர்மத்தை எவ்வாறு செவ்வனே செய்கிறது, சிறப்பாக செய்கிறது, கணவனுக்கு எப்படி பணிவான மனைவியாக இருந்து சேவை பண்ணுறது, மனைவியின் இடத்துல எப்படி அன்பு பரிமாற்றம் பண்ணுறது, அப்படி ஒரு மிகச்சிறந்த கிரகஸ்தர்களாக வாழ்ந்தவங்க கௌரசுந்தரர், நிமாய் பண்டிதரும், லட்சுமி சாரி விஷ்ணு பிரியாவும். இப்படியே ரொம்ப அற்புதமாக வாழ்க்கை. இன்னொரு வேத காலத்தில் இன்னொரு நியமனம் இருந்ததுன்னா சின்ன வயதிலே கல்யாணம் ஆகிடும். ஸோ சைதன்ய மகாபிரபு விஷ்ணு பிரியாவை கல்யாணம் பண்ணும்போது அவருக்கு ஒரு 17 வயசு 18 வயசு தான் இருக்கும். விஷ்ணு பிரியாவுக்கு அந்த டைமில் ஒரு 12 வயசோ 13 வயசு தான் இருக்கும். சின்ன வயசு தான், பால்ய விவாகம், சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணுவாங்க. ஸோ இப்படி அவங்க ரொம்ப பக்குவமாக இளற வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்காங்க. ரொம்ப அற்புதமான அன்பு பரிமாற்றம் சச்சி மாதா இடத்துலையும். விஷ்ணு பிரியா வந்து ஒரு அன்பின் சொரூபமாகவும் சேவைக்கு மிகச்சிறந்த உதாரணமாகவும் கிருஷ்ண பக்தி பக்தி தோன்றினுடைய சொரூபமாகவும் திகழ்கிறாங்க. ஸோ சைதன்ய மகாபிரபு நிமாய் பண்டிட் இந்த கலியுக ஜனங்களுடைய நிலைமை, நம்மெல்லாம் வந்து கட்டுண்ட ஆத்மாக்கள், பந்தப்பட்ட ஆத்மாக்கள், பௌதிக வாழ்க்கையில் மேலும் மேலும் பிறப்பு இறப்புகள் சக்கரத்தில் உழண்டுகிட்டு இருக்கோம். முக்குணத்தினுடைய பாதிப்பில் ரொம்ப மூழ்கி போய் அறியாமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்மளை மாதிரி கட்டுண்ட ஆத்மாக்களை விடுவிக்கணும், பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்திலிருந்து விடுவிக்கணும், அறியாமையிலிருந்து விடுவிக்கணும், கிருஷ்ணரை மறந்து கிருஷ்ணருடைய சேவை பக்தி தோண்டு மறந்து கிருஷ்ணாவை மறந்து நம்ம புலன்பத்தில் மூழ்கி போயிருக்கோம். இப்போ நம்மளை எல்லோரும் விடுவிக்கிறதுக்காக கலியுக ஜனங்களுடைய நன்மைக்காக
ஸ்ரீ சைத்தன்ய மகா பிரபு நிமாய் பண்டிட் வந்து அந்த அழகான மனைவி, அன்பான அன்னை, தனக்கு பிரியமான அன்பான அன்னையும் அழகான மனைவியும் தொடர்ந்து சன்னியாசம் எடுக்க முடிவு பண்ணிட்டார். சன்னியாசம் எடுத்துகிட்டு கிருஷ்ண உணர்வு பிரச்சாரம் பண்ணணும், கிருஷ்ண பக்தி ஓரொரு கிராமத்துலேயும் நகரத்துலேயும் பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் வந்து ஜபிக்கப்படணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஓரொரு கிராமத்துலேயும் நகரத்துலேயும் கிருஷ்ணனுடைய என்னுடைய நாமம் ஜபிக்கப்படணும். இது மூலமாக எல்லாரும் இந்த கலியுகத்தில் ஜட உலகத்தில் வந்து கலியினுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுபடணும், எல்லாரும் என்னுடைய உலகத்துக்கு வரணும் அப்படின்னு பகவான் வந்து தன்னுடைய வாழ்க்கையிலேருந்து அந்த இல்லற வாழ்க்கையிலேருந்து சன்னியாசம் எடுத்துக்கிறார். அவர் சன்னியாசம் எடுத்துக்கிறது முந்தின நாள் அது முன்றைய தினம் ராத்திரி வந்து விஷ்ணு பிரியாவும் மகாபிரபும் விஷ்ணு பிரியா தேவியும் கௌர சுந்தர் நிமாய் பண்டிட் பேசிக்கிறாங்க. அப்போ தான் தான் சன்னியாசம் எடுத்துக்க போகிறத வந்து சைத்தன்ய மகாபிரபு விஷ்ணு பிரியா இடத்துல சொல்கிறாங்க. விஷ்ணு பிரியா அப்படி கண்களிலிருந்து காதலியாக கண்ணீர் வழியுது, அவங்களால தன்னை கட்டுப்படுத்திக்க முடியல, அழகாங்க. சைத்தன்யமா அப்படியே தாமரை பாதங்களை பிடிச்சிக்கிட்டு என்னால் உங்களை பிரிந்து எப்படி இருக்க முடியும், நீங்கள் தான் உயிர் ஆத்மா, உங்களை பிரிந்து என்னால் ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாது, என்னை விட்டு போயிடாதீங்க நீங்கள் அப்படின்னு அழுறாங்க. இப்படி அன்பான மனைவி, அழகான மனைவி, அன்பான அன்னை சச்சி மாதா வந்து சாரி விஷ்ணு பிரியா விஷ்ணு பிரியாட்ட வந்து சைத்தன்ய மகாபிரபு மிக ரகசியமான விஷயங்களை தெரிவிக்கிறார். ஸோ லோச்சன்தாஸ் தாக்கூர், லோச்சன்தாஸ் தாக்கூர் வந்து சைத்தன்ய மங்கள், தன்னுடைய சாஸ்திர புஸ்தகமான சைத்தன்ய மங்கலில் சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்துன்னு போகிறதுக்கு முன்னாடி விஷ்ணு பிரியாவுக்கும் சைத்தன்யமாகவும் நடந்த அன்பு பரிமாற்றங்களை ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். அன்றைய இரவு நடந்த உன்னதமான தெய்வீகமான லீலைகள் அதை வந்து சைத்தன்ய மங்கலத்தில் ரொம்ப அழகாக வந்து லோச்சன்தாஸ் தாக்கூர் வர்ணிச்சிருக்கார். ஏன்னா பகவானும் பக்தர்களுக்கு வந்து அவங்க பிரியும் போது அந்த அன்பானது இன்னும் அதிகரிக்குது. விப்ரலம்பம் பக்தர்கிட்டருந்து பகவான் விலகி இருக்கும்போது பகவான் பக்தனே நடிச்சுட்டு இருக்கார், பகவான் பக்தன்ட்டு விலகி இருக்கும்போது பக்தன் பகவான்ட்டு விலகும்போது பக்தனும் பகவானே நடிச்சுட்டு இருக்கார். ஸோ அருகாமையில் இருக்கிறத விட பிரிவில் வந்து தொலைவில் இருக்கும்போது அந்த அன்பும் ஆதங்கமும் ஆனந்தமும் இன்னும் பன்மடங்கு அதிகரிக்குது. ஸோ எப்படி சீதையை பிரிந்து ராமர் வந்து அயோத்தியாவில் இருந்தாங்க, சீதா வந்து வனவாசத்தில் இருந்தாங்க, காட்டில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ராமர் வந்து லங்கையில் போய் ராவணனை வதம் பண்ணி திரும்பி சீதை அழைச்சின்னு திரும்பி காட்டு கமிச்சிட்டார் வால்மீகி மகரிஷி ஆசிரமத்தில். இப்படி சீதா வந்து காட்டில் தான் இருந்தாங்க, ஆனால் அந்த பிரிவில் பிரபு ராமரை நினச்சிட்டே இருந்தாங்க. வாழ்க்கையில் ஒரு நிமிஷம் கூட ஒரு க்ஷணம் கூட கண் சிமிட்டும் நேரம் கூட ராமர் வந்து சீதையை மறந்ததே இல்லை. 24 மணி நேரம் கிருஷ்ண உணர்வு சீதை வந்து ராமருடைய நினைவுலேயே இருக்காங்க. அதே மாதிரி துவாரகையில் ருக்மணி வந்து கிருஷ்ணருடைய நினைவுலேயே இருக்காங்க, ருக்மணி சத்யபாமா. ஸோ அதே போல் லக்ஷ்மி பிரியாவுனாலையும் சைதன்யமா அப்படி பிரிவு அவங்களுக்கு வந்து தாங்க முடியாத ஒன்றாக இருக்குது. ஆனாலும் இந்த கலியுக ஜனங்களுடைய அவங்கள வந்து இந்த பிறப்பிறப்பு விடுவிக்கிறதுக்காக சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்துட்டார். ஆனால் சைத்தன்ய மகாபிரபு நான் எப்பவும் கூட தான் இருக்கேன், தயவுசெய்து என்னை வந்து நான் கூட இல்லைன்னு நினைக்காத, நீ மனசில் நினைக்கும் போதெல்லாம் அவன் பக்கத்துலேயே தான் இருக்கேன் அப்படின்னு ஆசீர்வதிக்கிறார். லக்ஷ்மி பிரியா ஆசீர்வதிச்சுட்டு சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்துட்டார். சன்னியாசம் எடுத்துகிட்டு பூரி ஜெகநாத் பூரியை தன் தலைமையகமாக வச்சுட்டு அந்த சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுக்கிறதுக்கு முந்தின நாள் ராத்திரி தான் விஷ்ணு பிரியா வந்து விஷ்ணு பிரியா தேவி கடைசியாக சைத்தன்ய மகாபிரபு நிமாய் பண்டிதரை கௌர சுந்தரை சந்தித்தது. சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்ததுக்கப்புறம் வாழ்நாள் அவங்களை சந்திக்கவே இல்லை. ஏன்னா மனைவி கணவன் சன்னியாசம் எடுத்ததுக்கப்புறம் மனைவி வந்து அவங்கள சந்திக்கிறதோ அவங்களோட பழகிறதோ பேசுகிறதோ அவ்வளோ உசிதமானதல்ல. ஸோ விஷ்ணு பிரியா தேவி வந்து மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்துட்டவுடனே அவங்க நவதீபத்திலே இருக்காங்க, சைத்தன்ய மகாபிரபு பூரியில் இருக்கார், அப்படி மகாபிரபுடைய நினைவுலே இருக்கார். ஒரு பக்கம் சச்சி மாதா, இன்னொரு பக்கம் விஷ்ணு பிரியா தேவி. அப்போ சைத்தன்ய மகாபிரபுடைய சகாக்கள் ஒருத்தர் வந்து வம்சிவதன தாக்கூர். ஸோ வம்சிவதன தாக்கூர் வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து இந்த கைங்கறி கொடுத்துருந்தார், நீ வந்து என்னுடைய அன்னை சச்சி மாதாவையும் என் மனைவி விஷ்ணு பிரியாவுக்கும் நீ சேவை பண்ணி அவங்க கூட இருக்கணும், இதுதான் அவனுக்கு நான் கொடுத்துருக்குற சேவை அப்படின்னு மகாபிரபுடைய கருணையினால் வம்சிவதனா வந்து லக்ஷ்மி பிரியாவுக்கும் லக்ஷ்மி பிரியா தேவிக்கும் சச்சி மாதாவுக்கும் சேவை பண்ணிட்டு இருக்கார். நாளுக்கு நாள் வந்து சைதன்யமாவுடைய பிரிவு வந்து விஷ்ணு பிரியாவுக்கு வந்து நாளுக்கு நாள் விஷ்ணு பிரியா தேவிக்கு சைதன்யமாவுடைய பிரிவு தாங்கும் அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ தன்னுடைய கரங்களாலே ஒரு அழகான விக்கிரகத்தை செய்கிறார் வம்சிவதன். சைதன்யமாவுடைய விக்கிரகம் தயார் செய்து அதை வந்து
விஷ்ணு பிரியாட்ட கொடுக்குறாங்க. ஸோ விஷ்ணு பிரியா அந்த விக்கிரகத்தை ஆராதனை பண்ணுறாங்க. இன்றைக்கும் நம்ம நவதீபத்தில் போனால் இது 500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இன்றைக்கும் நம்ம நவதீபத்தில் போனால் சாக்ஷாத் அந்த விஷ்ணு பிரியா தேவி வழிபாடு பண்ண சைதன்ய மகாபிரபு கௌரசுந்தர் கௌரங்கருடைய விக்கிரகம் இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். அந்த விக்கிரகம் வேற, கௌரங்கர் வேற இல்லை, சைதன்ய மகாபிரபு வேற இல்லை, இமாய் பண்டிதர் அந்த சைதன்ய மகாபிரபு கௌரசுந்தர் வேற, அந்த விக்கிரகம் வேற. அவ்வளோ அழகு, அப்படி கண்கள்லாம் தாமரை இதழ் மாதிரி காது வரை நீண்டிருக்கு, தலையில் அழகான குருள் சுருள் கூந்தல், கைகள்லாம் முழங்கால் வரை நீண்டிருக்கு. அவ்வளோ தேஜஸ், அற்புதமான விக்கிரகம். ஸோ அந்த விக்கிரகம் மகாபிரபு வேற, அந்த விக்கிரகம் வேற இல்லை, அந்த விக்கிரகம் வந்து மகாபிரபுவோடைய சாக்ஷாத் ரூபம். ஸோ அந்த ரூபத்தை வந்து விக்கிரகத்தை வந்து வழிபாடு செய்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க விஷ்ணு பிரியா. ஸோ இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் கடுமையான தபங்களும் விரதங்களும் இருக்காங்க. கடுமையான தபம் விரதம், ஒவ்வொரு நாளும் நாமும் ஜபிக்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஒரு ஒரு மாலை ஜெபிச்சோன்னே ஒரு தானியம் ஒரு அரிசி எடுத்து வைப்பாங்க. அடுத்த மாலை ஜெபிச்சோன்னே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இப்படி ஒவ்வொரு தடவையும் நாம ஜெபிக்கும்போது ஒவ்வொரு தானியத்தை எடுத்து வைக்கிறாங்க. அன்றைக்கு முழுவதும் எவ்வளோ நாம ஜெபிச்சிருக்காங்களோ எவ்வளோ மாலை சொல்லியிருக்காங்களோ அந்த அளவுக்கு தானியத்தை எடுத்து அதை குக் பண்ணி அந்த போகாவை வந்து கௌரசுந்தரர் நிமாய் பண்டித மகாபிரபுடைய விக்கிரகத்துக்கு நிவேதனம் செய்து அந்த மகாபிரசாதத்தை மட்டுமே உட்கொண்டாங்க. நம்ம 16 மாலை சாட்சி மாலை உருட்டுறதுக்குள்ளேயே நம்ம ஒரு வழி ஆயிடுறோம். 16 ரவுண்டு பண்ணுறதுக்குள்ளே அந்த எவ்வளோ மாலை வந்திருக்கு எவ்வளோ போயிருக்குன்னு பார்த்துக்கோ, எடுத்தெடுத்து பார்த்துக்குவோம் எவ்வளோ இருக்கு எவ்வளோ இருக்கு. எவ்வளோ மாலை சொல்லி 8 மாலையா 4 மாலை 16 பிடிச்சதே அப்படியே பிடிச்சிது, அவ்வளோதான் இன்றைக்கி என்னுடைய கோட்டா பிடிச்சிது. ஸோ இதுதான் நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ், நம்ம உணர்வு இவ்வளோ தான். ஆனால் விஷ்ணு பிரியா சாரி விஷ்ணு பிரியா தேவி ஆனால் விஷ்ணு பிரியா தேவி ஓரொரு நிமிஷமும் ஓரொரு கணமும் ஓரொரு கன்சி முட்டும் நேரமும் மகாபிரபுடைய தாமரை திருவடிகளையே நினச்சிக்கிட்டு இருந்தேன். 24 மணி நேரம் மகாபிரபுடைய உணர்வுலேயே இருந்தேன். சைதன்ய மகாபிரபுடைய தாமரை திருவடிகளை சேவைச்சு நாம ஜபிச்சிருக்கேன். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே. ஸோ இப்படி ஹரிநாமம், பகவானுடைய நாமம் வேற, மகாபிரபு வேற, ஒரு நாமம் வேற இல்லை, அந்த நாமத்தில் அவர் இருக்கார் அப்படின்னு அந்த நாமத்தையே தன்னுடைய உயிராக ஆத்மாவை கொண்டு நாமம் ஜபிக்கிறேன். தொடர்ந்து நாமம் ஜபித்து அன்றைக்கு எவ்வளோ நாமம் ஜபிக்கிறாங்களோ அந்த தானியத்தை கொண்டு போகா செய்து அதை பகவானுக்கு ஆஃபர் பண்ணி அதை படிச்சுட்டு அதை தான் பிரசாதமாக ஏற்றுக்கிறாங்க. ஸோ இப்படி உடலால் மனதால் வார்த்தையால் எந்த அளவுக்கு தபங்களும் விரதங்களும் அனுஷ்டிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க முழுக்க முழுக்க மகாபிரபுடைய உணர்வுலேயே இருந்தாங்க. எப்படி சீதாதேவி வந்து வால்மீகி ஆசிரமத்தில் பிரபு ராமருடைய சிந்தனையிலே இருந்தாங்களோ அதே போல் அதான் பக்தி வினோத் தாக்கூர் ரொம்ப அழகாக சொல்கிறார் அவருடைய கமெண்ட்ரியில் அவருடைய விளக்கத்தில். எப்படி சீதா மாதா ராமர் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு ராமச்சந்திர பிரபு வனவாசத்தின் போது வங்காளத்துக்கு வந்திருக்காரு. வங்காளத்தில் நவதீபத்தில் வந்திருந்த பொழுது சத் சீதாதேவியும் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவும் நவதீபத்தில் இருக்காங்க. அப்போது ராமர் சிரிக்கிறார். சீதா மாதா கேட்குறாங்க, பிரபு என்ன விஷயம், ஏன் திடீர்னு சிரிக்கிறீங்க? அப்போ பிரபு சொல்கிறாரு, நீ எப்படி இப்போ வனவாசத்தில் இருக்கியோ இந்த தப வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டியோ அதே போல் கலியுகத்தில் வந்து நான் வந்து கௌரசுந்தராக தோன்ற போகிறேன். சைதன்ய மகாபிரபுவாக தோன்றி இந்த நாம சங்கீர்த்தனம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே நாம சங்கீர்த்தனத்தை பிரச்சாரம் செய்து சன்னியாசம் எடுத்துகிட்டு இளம் வயசுலேயே சன்னியாசம் எடுத்து பூரியை தலைமையாக வச்சுட்டு நான் பிரச்சாரம் பண்ணிட்டுருப்பேன். நீயும் சீதா வந்து என் கூட தோன்றுவேன். அப்போ விஷ்ணு பிரியாவாக தோன்றி கடுமையான தவங்களும் விரதங்களை அனுசரித்து என்னுடைய சிந்தனையிலேயே வாழ்வாய், என்னுடைய நாமத்தை உச்சாரணம் பண்ணிகிட்டே இருப்பாய். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே. ஸோ அப்படி விஷ்ணு பிரியா தேவி வந்து இந்த பூமியில் தோன்றியது வசந்த பஞ்சமி என்று தான். அவங்களுடைய வாழ்க்கையில் மகாபிரபு அவருடைய கைங்கரியம் விக்கிரக ஆராதனை நாம ஜபம் முழுக்க முழுக்க வைஷ்ணவ சேவை இப்படியே தங்களுடைய சிந்தனை முழுவதும் விஷ்ணு உடம்புலேயே இருந்து மிகச்சிறந்த உதாரணமாக வாழ்ந்து காமிச்சார். ஒரு பக்தர் இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களாகட்டும் ஆன்மீக பாதை பின்பற்றக்கூடிய ஒரு வைஷ்ணவர்கள் எப்படி வாழணும், எந்தளவு கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்று இருக்கணுங்கிறத தங்களுடைய லீலை மூலமாக வெளிப்படுத்தினார். ஜெய் விஷ்ணு பிரியா மாதாஜிக்கு ஜெய். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஆச்சாரியர் வந்து விஷ்ணுநாத் சக்கரவர்த்தி தாக்கூர்.
ஸோ இன்றைக்கு வந்து விஸ்வநாத சக்கர தாக்கூர் மறைவு தினம். இந்த வசந்த பஞ்சமி அன்று தான் விஸ்வநாத சக்கர தாக்கூர் இந்த பூமியில் தோன்றி அவருடைய லீலைகள்லாம் முடிச்சுட்டு திரும்பியும் பகவானுடைய நித்தியமான லீலையில் பங்கேற்றார். விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் அவரை பற்றி சொல்லும்பொழுது, அவர் நம்ம சம்பிரதாயத்துக்கு மிக மிக முக்கியமான ஒரு ஆச்சாரியர். சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் யாரு? பிரபுபாதருடைய குரு இல்லையா, ஆச்சாரி, பூர்வாச்சாரி. பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரை பற்றி சொல்லும்பொழுது, விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் நம்ம கௌடிய சம்பிரதாயத்தினுடைய ஒரு கார்டனர் அண்ட் ப்ரொடெக்டர். எப்படி ஒரு தோட்டக்காரர் வந்து தோட்டத்தை வந்து பாதுகாக்கிறாரோ பராமரிக்கிறாரோ, ஒரு தோட்டம் வந்து இப்போ நம்ம செடிகள்லாம் வைக்கிறோம், செடிகள் பூக்கள் மரங்கள்லாம் வைக்கிறோம்னா அந்த தோட்டத்தை வந்து பராமரிக்கணும், அதை பாதுகாக்கணும். அந்த எப்படி ஒரு தோட்டக்காரனோட தோட்டத்தை பாதுகாத்து பராமரிக்கிறாரோ, அதுபோல் பக்திங்கிற இந்த சம்பிரதாயம், இந்த கௌடிய சம்பிரதாயம் முழுக்க முழுக்க கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண பிரேமத்தை கொடுக்கக்கூடியது. இந்த சம்பிரதாயத்தை பாதுகாத்து பராமரித்த மிக சிறந்த ஒரு உன்னதமான ஆச்சாரியர் விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர். ஒரு காலகட்டத்தில் கௌடிய வைஷ்ணவம் மிக சிறப்பு பெற்ற, மிக புகழ்பெற்ற கௌடிய வைஷ்ணவம் வந்து அதில் சின்ன சின்ன குழப்பங்கள் சங்கடங்கள்லாம் ஏற்படும்போது வைஷ்ணவர் அல்லாதவங்க, பேரளவான ஜாதி கோசாமிகள், நான் கோசாமின்னு சொல்கிறவங்க அந்த கோசாமிக்கு அவங்களுக்கு அதுக்குண்டான தகுதி இல்லாதவங்க, தன்னை வந்து கோசாமியை பின்பற்றக்கூடியவங்கன்னு சொல்லிக்குவாங்க, நாங்கள்லாம் கோசாமியுடைய வம்சத்தில் வர்றவங்க அதை அப்படின்னு சொல்லிக்குவாங்க, ஆனால் ஒரு தகுதி இருக்கார். அந்த பேரளவான ஜாதி கோசாமிகள் தன்னை வைஷ்ணவர் மாதிரி காமிச்சுட்டு வைஷ்ணவத்துக்கு எதிராக செயல்படக்கூடியவங்க, அப்ப சம்பிரதாயங்கள் போலி சம்பிரதாயத்தை பின்பற்றக்கூடியவங்க, சகஜியர்கள் ஏமாற்றக்கூடியவங்க, இவங்ககிட்ட இருந்தெல்லாம் இந்த சம்பிரதாயத்தை பாதுகாத்தவர். இந்த மாதிரி போலிகள், போலி வேஷம் போடுறவங்ககிட்ட இருந்து இந்த சம்பிரதாயத்தை பாதுகாத்து பராமரித்து கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்த மிக உன்னதமான ஆச்சாரியர் தான் விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர். ஸோ விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூருடைய அவர் எந்த மாதிரி நம்ம சம்பிரதாயத்தோடு கனெக்ட் ஆகிருக்காரு, சம்மந்தமாயிருக்காரு, ரொம்ப அழகாக பக்தி வினோத் தாக்கூரர், பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், பிரபுபாதர் இவங்களும் ரொம்ப அழகாக விஸ்வநாத சக்கரவர்த்தியுடைய அந்த குரு சீட பரம்பரை, குரு பரம்பரையில் எப்படி ஒரு கனெக்ட் ஆகிருக்காரு. ஸோ ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, சைத்தன்ய மகாபிரபு சாட்சா ஸ்வயம் பகவான், முழுமுதற் கடவுள். சைத்தன்ய மகாபிரபுடைய சீடர்கள் வந்து நேரடி சீடர்கள் 6 கோஸ்வாமிகள். அது இல்லாமல் சைதன்ய மகாபிரபு நேரடி பார்வையில் நேரடி சீடராக இருந்தவர் லோகநாத் கோஸ்வாமி. சைதன்ய மகாபிரபு, சைதன்ய மகாபிரபு அப்புறம் லோகநாத் கோஸ்வாமி. லோகநாத் கோஸ்வாமியுடைய ஒரே சீடர் வந்து நரோத்தம் தாஸ் தாக்கூர். நரோத்தம் தாஸாக்குடைய சீடர் வந்து கங்க நாராயண் சக்கரவர்த்தி. இந்த கங்க நாராயண் சக்கரவர்த்தியுடைய சீடர் வந்து கிருஷ்ணச்சரண் சக்கரவர்த்தி, ஸ்ரீ கிருஷ்ணச்சரண் சக்கரவர்த்தி. ஸ்ரீ கிருஷ்ணச்சரண் சக்கரவர்த்தியோட சீடர் வந்து ஸ்ரீ ராதாரமன் சக்கரவர்த்தி. அந்த ராதாரமன் சக்கரவர்த்தியோட சீடர் தான் விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர். இப்படி தான் அவர் நம்ம குரு பரம்பரையில் கனெக்ட் ஆகிறார். எங்கேருந்து பார்த்தோம் நம்ம? பிரம்ம மாத்துவ கௌடி வைஷ்ணவ சம்பிரதாயம், கிருஷ்ணா, பிரம்மா, நாரதர், வியாசர், மாத்வாச்சாரியர், லக்ஷ்மிபதி தீர்த்தா, மாதவேந்தர் பூரி, ஈஸ்வரபூரி, சைத்தன்ய மகாபிரபு, சைத்தன்ய மகாபிரபு லோகநாத் கோஸ்வாமி, லோகநாத் கோஸ்வாமியுடைய சீடர் நரோத்தம் தாஸ் தாக்கூர், நரோத்தம் தாஸ் தாக்கூருடைய சீடர் வந்து கங்க நாராயண் சக்கரவர்த்தி, கங்க நாராயண் சக்கரவர்த்தியோட சீடர் வந்து ஸ்ரீ கிருஷ்ண சரண் சக்கரவர்த்தி, ஸ்ரீ கிருஷ்ண சரண் சக்கரவர்த்தியோட சீடர் வந்து ஸ்ரீ ராதாரமன் சக்கரவர்த்தி, அவருடைய சீடர் தான் ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர். ஸோ இப்படி தான் அவர் குரு பரம்பரையோடு கனெக்ட் ஆகிருக்கார். விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் வந்து வங்காளத்தில் தேவகிராம்ங்கிற கிராமத்தில் தோன்றினர், தேவகிராம். ஸோ குழந்தை பருவத்திலிருந்தே வந்து பௌதிக விஷயங்கள் அவருக்கு அழகாக அவ்வளோ பற்றுதல் கிடையாது. விளையாடுறது, பௌதிக காரியங்கள் ஈடுபடுறது, புலன்பு விஷயங்கள் ஈடுபடுற எந்த ஒரு சிந்தனையும் கிடையாது. குழந்தையிலேருந்தே ஒரு சாதுவாகவும், சாஸ்திரங்களை விசாரம் செய்யக்கூடியவராகவும், ஆன்மீக பாதையில் கிருஷ்ண உணர்வுள்ள ஆர்வமுள்ளவராகவும், அமைதி, நிதானம், பொறுமை, அடக்கம் போன்ற தெய்வீகமான குணங்கள் நிரம்பப்பட்டவராக இருந்தார். யார்? விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர். அவருக்கு அப்போ வந்து ஹரி வல்லப்தாஸ்னு பேர், ஹரி வல்லப்தாஸ்.
அவருக்கு ஏன் விஸ்வநாத சக்கரவர்த்தாக்கும் திருநாமம்? ஸோ பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார், விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர். விஸ்வா விஸ்வநாத் அப்படின்னா விஸ்வநாதர், கிருஷ்ணனுடைய சேவையில் நம்மளை ஈடுபடுத்தக்கூடியவர், விஸ்வநாதரி வழங்கக்கூடியவர். சக்கரவர்த்தி, சக்கரம் அப்படின்னா சர்க்கிள், பக்தருடைய குலாமை ஏற்படுத்தக்கூடியவர், பக்தருடைய குலாமை விஸ்தரிக்கக்கூடியவர். கிருஷ்ண உணர்வுல கிருஷ்ணரை நமக்கு வழங்கக்கூடியவர், கிருஷ்ண பக்தருடைய சர்க்கிள், அந்த கிருஷ்ண பக்தருடைய சங்கத்தை வந்து விஸ்தாரம் பண்ணக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். விஸ்வநாத சக்கரவர்த்தி திருநாமத்துடைய மீனிங் பொருள் வந்து கிருஷ்ணருடைய சேவையில் நம்மளை ஈடுபடுத்தக்கூடியவர், கிருஷ்ணரை நமக்கு வழங்கக்கூடியவர், அந்த பக்தருடைய சங்கத்தை வந்து விஸ்தாரம் பண்ணக்கூடியவர். ஸோ இப்படி குழந்தை பிராயத்திலிருந்தே வந்து அவர் கிருஷ்ணருள்ள ரொம்ப ஆர்வம், எந்த ஒரு பௌதீகமான செயலும் அவருக்கு பற்றுதலே கிடையாது. அப்போ அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, இந்த குழந்தை ரொம்ப வித்தியாசமாக இருக்கார், இந்த குழந்தைக்கு எந்த விதமான பௌதீகமான விஷயங்கள்லையும் ஈடுபாடு இல்லை, எந்த விதமான பௌதிக சிந்தனையும் கிடையாது, விளையாடுறது, புலன்பு பொருட்களில் ஆர்வம் காமிக்கிறது, விளையாட்டு சாதனங்கள், தின்பண்டங்கள் எதுலேயுமே அவ்வளோ ஆர்வம் கிடையாது, எப்பவுமே வந்து கிருஷ்ண உணர்வுலேயே இருக்கார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே கிருஷ்ண, கிருஷ்ண சிந்தனையிலே இருக்கார். அப்போ எப்படியாவது இவருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும். என்ன நம்ம முன்னே பேசணும் இல்லையா, அந்த காலத்தில் வங்காளத்தில் என்ன ஒரு வழக்கம் இருந்ததுன்னா பால்ய விவாகம், பால்ய விவாகம் இருந்தது. ஸோ அப்போ விஸ்வநாத சக்கரவர்த்தி ஒரு சின்ன பையனாக இருக்கும்போதே வந்து அவருக்கு கல்யாணம் நடந்தது. ஆனால் அவருக்கு பௌதிக வாழ்க்கையில் துளி கூட ஆர்வம் இல்லை, புலன்பு அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எதுவுமே இல்லை. அவர் வந்து எப்பவுமே சாஸ்திரங்களில் படிக்கிறது கேட்குறது, கிருஷ்ணனோட லீலைகளை பற்றி கேட்குறது, அதில் தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கு. அப்போது சைதாபாத், முர்ஷிதாபாத்னோட வங்காளத்தில், முர்ஷிதாபாத் டிஸ்ட்ரிக்டில் சைதாபாத்தில் வந்து அங்கே தான் வந்து படிச்சுட்டுருக்கேன், சாஸ்திரங்கள் விதிகாச புராணங்கள் வேதங்கள்லாம் படித்து முழுக்க முழுக்க கிருஷ்ணருடைய சிந்தனை, கிருஷ்ணரோ நாளுக்கு நாள் வளர்த்துட்டே இருக்கார். ஸோ இப்படி பார்த்தா அவருக்கு பௌதிக வாழ்க்கையில் துளி கூட ஆர்வமே இல்லை. அப்போ அவர் அப்பா அம்மா வந்து விஸ்வநாத சக்கரவர்த்தியோட அப்பா அம்மா வந்து அவருடைய குருகிட்ட வந்து பேசுகிறாங்க, ஸ்ரீ ராதாரமன் சக்கரவர்த்தி. ஸ்ரீ ராதாரமன் சக்கரவர்த்தியோடைய பாதுகாப்புலையும் ஸ்ரீ கிருஷ்ணச்சரண் சக்கரவர்த்தியோடைய ஆசீர்வாதத்துலேயும் அவர் வந்து முழுக்க முழுக்க கிருஷ்ண உருவிலேயே வந்து ஈடுபட்டுருக்கார். அவங்ககிட்ட இருந்து சைத்தன்ய மகாபுடி லீலைகள், அவருடைய மகிமையில பற்றி கேட்கறது, மகாபுடி தாமரை பாதங்கள் நினைக்கிறது, இப்படி எப்போவுமே கிருஷ்ண உணர்வுலேயே இருக்கார். பௌதிக வாழ்க்கையில் துளி கூட அவருக்கு அட்டாச்மெண்ட் கிடையாது. அப்போது விஸ்வநாத சக்கரவர்த்தியுடைய அப்பா அம்மா ரெண்டு பேரும் வந்து ராதாரமன் சக்கரவர்த்தி சொல்கிறாங்க, உங்கள் சீடரை வந்து வீட்டுக்கு அனுப்புங்க, ஏன்னா அவர் ஒரு கிரகஸ்தன், அவருக்கு சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகிடுச்சு, இனி அவர் இல்லற வாழ்க்கையில் கிரகஸ்த ஆசிரமத்தை கண்ட்ரோல் கண்டினியூ பண்ணணும், அதனால் அவர் நீங்கள் அனுப்பிச்சு வைங்க. ஸோ அவங்களும் வந்து ஸ்ரீ ராதாரமன் சக்கரவர்த்தி தன்னுடைய சீடரான விஸ்வநாத சக்கரவர்த்தியை கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ வீட்டுக்கு போ, வீட்டில் போய் அங்கே இல்லற வாழ்க்கை கிரகஸ்த ஆசிரமத்துலேருந்து கிருஷ்ண உணர்வு பயிற்சி பண்ணு, நம்ம எந்த இடத்துல இருக்கணும் முக்கியம் இல்லை, கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்று இருக்கமா அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு வீட்டுக்கு அனுப்பிச்சுடுறேன். யாரே விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர். வீட்டுக்கு வந்தவர் தன் மனைவி இடத்துல முழுக்க முழுக்க பாகவத கதைகளே பேசிகிட்டு இருக்கார். அன்றைக்கி ராத்திரி முழுவதும், ராத்திரிலேருந்து பகல் விடிகிற பகல் விடிஞ்சு பொழுது விடிஞ்சிருச்சு, ஒரு நாள் ஒரு ராத்திரி ஃபுல்லாக வந்து பாகவதத்தில் கிருஷ்ணனுடைய லீலைகள், அவருடைய மகிமைகள், பக்தருடைய தெய்வீகமான குணங்கள், இதுதான் மிக உயர்ந்த தர்மம், இதுதான் மிகச்சிறந்த மார்க்கம், கிருஷ்ண உணர்வு தான், கிருஷ்ண பக்தி தான் வந்து நம்மளை வந்து பிறப்பிறப்பு சக்கரத்துலேருந்து விடுவிக்கக்கூடியது, பகவான் மேலே தூய்மையான அன்பு தரக்கூடியது. ஸோ அந்த தூய்மையான கிருஷ்ண பக்தியை வந்து தன் மனைவி இடத்துல ராத்திரி முழுவதும் பேசிகிட்டே இருந்தார். தன் மனைவிக்கு புரிஞ்சிடுத்து இவருடைய உன்னதமான நிலை, தன்னுடைய பிரபு வந்து எவ்வளோ உன்னதமான நிலையில் இருக்கார், அவருடைய உடல் மனம் புத்தி ஆத்மா எல்லாமே முழுக்க முழுக்க கிருஷ்ண உணர்வில் இருக்குது, பகவானுடைய தாமரை பாதங்கள்ல இருக்கு, அவருடைய குரு, குரு மேலே உள்ள அன்பு, குரு மேலே உள்ள பக்தி, கிருஷ்ண உணர்வு. இப்போ மனைவியை அனுப்பிச்சுடுறாங்க, நீங்கள் உங்கள் குருவிட்டே போங்க அப்படின்னு அவங்களே அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. நான் விஸ்வநாத சக்கரவர்த்தி ரொம்ப சந்தோஷமாக திரும்பி வந்துடுறேன், இல்லற வாழ்க்கையை திறந்து தன்னுடைய குருநாதர்ட்டையும் வந்துடுறேன், ராதாரமன் சக்கரவர்த்திகிட்டையும் ஸ்ரீ கிருஷ்ணச்சரண் சக்கரவர்த்திட்டையும். தென் அவங்களுடைய ஆசீர்வாதத்தில் அவங்க இவர் ஆசீர்வதிக்கிறாங்க, யார் விஸ்வநாத சக்கரவர்த்தாக்கு, நீ விருந்தாவனத்துக்கு போங்க, விருந்தாவனத்தில் போய் தங்கியிருந்து பக்தியை வந்து பயிற்சி பண்ணுங்கள், பிரச்சாரம் பண்ணுங்கள் அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறேன். ஸோ அப்படி விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய குருமார்கள் ஸ்ரீ ராதாரமன் சக்கரவர்த்தி, ஸ்ரீ கிருஷ்ணச்சரண் சக்கரவர்த்தி அவங்களுடைய ஆசீர்வாதம் பெற்று பகவானுடைய சைதன்யமாவுடைய தாமரை திருவிழியில் நினச்சிட்டு
ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி. விருந்தாவனத்துக்கு வர்ற ஸோ விருந்தாவனத்தில் வந்து ராதா குண்டம், கோவர்த்தன மலை அடிவாரத்து ராதா குண்டத்தில் ஸ்ரீ கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி, கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி தங்கியிருந்த பஜன் குடீர், ஒரு சின்ன ஒரு குடிசை பஜன் குடீர். இன்றைக்கு நம்ம போனாலும் பார்க்கலாம், இன்றைக்கு நம்ம போனாலும் விருந்தாவனத்தில் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி தங்கியிருந்த இடம் ராதா குண்ட கரையில், அங்கே தான் தங்கியிருக்கார் அந்த சின்ன அறையில். அங்கே வந்து கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமியுடைய சீடர் வந்து முகுந்ததாஸ், முகுந்ததாஸ் கோஸ்வாமி. முகுந்ததாஸ் கோஸ்வாமிலிருந்து சைத்தன்ய மாவட்ட லீலைகளை கேட்குறார். சைத்தன்ய மாவட்ட லீலைகள் அவருடைய மகிமைகள் அவருடைய வைபவங்கள்லாம் கேட்டு முழுக்க முழுக்க மகாபுருடைய நினைவில் இருக்கார். கிருஷ்ணா சக்கர தாக்கூர் எனக்கு ஒரு அழகான விக்கிரகம் ராதா கோகுலநந்தன். இன்றைக்கு நம்ம விருந்தாவனத்தில் போனாலும் ராதா கோகுலநந்தனுடைய விக்கிரகத்தை பார்க்கலாம். அவ்வளோ அழகு, இப்படி கண்கள்லாம் தாமரை இதழ் மாதிரி, உடம்பில் மூன்று வளைவுகள், புல்லாங்குழலேந்தி, தலையில் மயிர்ப்பிழி, மஞ்சள் நிற பீதாம்பர ஆடை, மழைக்காலத்து ஒத்த நிறம். அந்த கோகுலநந்தன் கிருஷ்ணா அவருடைய இஷ்டமூர்த்தி, விஷ்ணா சக்கர தாக்கூர் வழிபட்டிருந்த அந்த உன்னதமான விக்கிரகம் இன்றைக்கு நம்ம விருந்தாவனத்தில் பார்க்கலாம், ராதா கோகுலநந்தர் கோயிலில். ஸோ இப்படி ராதா கோகுலநந்தன் தான் அவருடைய உயிர் ஆத்மா எல்லாமே. அந்த விக்கிரகத்துடைய சேவையில் ஈடுபடுறாரு, மகாபுடி லீலைகளை கேட்குறாரு, முகுந்ததாஸ் கோசாமிட்டிருந்து பக்தருடைய சங்கத்திலிருந்து பக்தி தொண்டு பயிற்சி பண்ணுறேன். அந்த காலகட்டத்தில் தான் வந்து விஸ்வநாத் சக்கர தாக்கூர் இந்த பூமியில் இருந்த பொழுது ஏறக்குரிய அவர் நான்காவது ஜென்ரேஷன், நான்காவது தலைமுறை. முதல்ல சைதன்ய மகாபுரோட அவர் சகாக்கள் இந்த பூமியிலிருந்து கிருஷ்ண உணர்வு வந்து பிரச்சாரம் பண்ணாங்க, விஸ்தாரம் பண்ணாங்க. இந்த பக்தி விதையை வந்து சைதன்ய மகாபுரோ விதைத்து அதை வந்து பல கிளைகளாக வளர செய்தார். சைதன்ய மகாபுரோ காலத்துக்கு அப்புறம் ஆறு கோஸ்வாமிகள், ஸ்ரீ ரூப சனாதன பட்ட ரகுநா ஸ்ரீ ஜீவ கோபால பட்டதாசன் அவர் ஆறு கோஸ்வாமிகள். ஆறு கோஸ்வாமிகள் காலத்துக்கு அப்புறம் வந்து நரத்தம் தாஸ் தாக்கூர், ஸ்ரீனிவாஸ் ஆச்சாரியா, தென் ஷியாமானந்த பண்டிட். அவங்க காலத்துக்கு அப்புறம் வந்து இந்த கௌடி வைஷ்ணவத்தை வந்து பராமரித்து அதை பாதுகாத்த பெருமையும் சிறப்பும் விஸ்வநாத சக்கரவர்த்தியே தாக்கூரே சார். எண்ணற்ற புஸ்தகங்கள் அவருடைய புஸ்தகங்கள் மூலமாக கோஸ்வாமிகளுடைய புஸ்தகங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு. தன்னுடைய குரு மகாராஜோடைய கட்டளையால் வைஷ்ணவருடைய வேண்டுகோளில் கோசாமிகள் அருளிய புஸ்தகங்களுக்கு இவர் கமெண்ட்ரி விளக்கம் கொடுத்துருக்கார். பகவத்கீதை, பாகவதம், பக்தி ரசாமிரத சிந்து, இந்த மாதிரி எண்ணற்ற புஸ்தகங்கள் சாஸ்திரங்களுக்கு விளக்கம் எழுதியிருக்கார். சில பிரபுபாதர் வந்து அடிக்கடி ஒரு புஸ்தகங்களை மேற்கோள் காமிப்பார். விஸ்வநாத சக்கர தாக்கூர் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காரு, விஸ்வநாத சக்கர தன்னுடைய கமெண்ட்ரி தன்னுடைய பாகவத விளக்கத்தில் வந்து விஸ்வநாத சக்கர தாக்கூர் இதை மேற்கோள் காமிச்சிருக்காரு. பகவத்கீதையில் வந்து இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துக்கு வந்து விஸ்வநாத சக்கர தாக்கூர் இந்த கமெண்ட்ரி இந்த விளக்கம் கொடுத்துருக்காரு, இந்த புராணங்களை மேற்கோள் காமிச்சிருக்காரு அப்படின்னு பிரபுபாதத்தனுடைய புஸ்தகங்களில் ஓரொரு இடத்துலையும் விஸ்வநாத சக்கர தாக்கூருடைய மகிமைகள், அவருக்கு அவர் கொடுத்த உதாரணங்கள், அவருடைய விளக்கங்களை வந்து மேற்கோள் காமிச்சுட்டே இருப்பார். இதுதான் ஆச்சாரியன். ஆச்சாரியன்கிறவர் வந்து ஆன்மீக குரு, தன் சொந்த கருத்தை சொல்லாமல் பூர்வாச்சாரியர் முந்தைய ஆச்சாரியர் என்னென்னு சொன்னாங்களோ அது அப்படியே உள்ளது உள்ளபடி தன் சொந்த கருத்து இது இல்லாமல் பிரபுபாதர் வந்து கொடுத்தார். அதே போல் தான் விஸ்வநாத சக்கர தாக்கூரும் கோசாமிகள் என்னென்ன போதனை பண்ணாங்களோ அது அப்படியே நமக்கு உள்ளது உள்ளபடி கொடுத்துருக்கு. அதனால தான் இந்த குரு பரம்பரா மூலமாக நம்ம விஷயங்களை படிக்கும்போது கிருஷ்ணருடைய லீலைகள், மகிமைகள், அவருடைய வைபவங்கள், பகவத்கீதை, பாகவதம், இதெல்லாம் ஆச்சாரிய பரம்பரையில் உள்ள ஆச்சாரியுடைய விளக்கம் படித்தால் தான் நம்ம உள்ளது உள்ளபடி புரிஞ்சுக்கணும், இல்லை நம்ம தப்பு தப்பாக புரிஞ்சுக்கணும். ஸோ விஸ்வநாத சக்கர தாக்கூர் 40க்கும் மேற்பட்ட புஸ்தகங்களுக்கு வந்து கமெண்ட்ரி எழுதியிருக்கார். 40க்கும் மேற்பட்ட புஸ்தகம், பகவத்கீதை, பாகவதம், பக்தி ரசாமிரத சிந்து, எண்ணற்ற சாஸ்திரங்களுக்கு கமெண்ட்ரி விளக்கம் கொடுத்துருக்கார். எண்ணற்ற பாடல்கள், அற்புதமான பாடல்கள், தன் பாடல்கள் மூலமாக கிருஷ்ண உணர்வு, அவருடைய பாடல்கள் மூலமாக கிருஷ்ண உணர்வை வந்து தூண்டுற மாதிரி இருக்கிற பாடல்கள், கிருஷ்ண உணர்வுக்கு முன்னேற்றம் தரக்கூட மாதிரி தரக்கூடிய விதத்தில் அதிகாலையில் தினமும் நம்ம காலையில் எழுந்த உடனே முதல்ல நம்ம பாடுற பாட்டே விஸ்வநாத சக்கர தாக்கூர் அழிஞ்சது தான். ஆன்மீக குருவை வந்து வழிபடுற காலையில் எழுந்த உடனே மங்கள ஆரத்தியில் சம்சாரதாவா லலித லோகா த்ரணாய காருண்ய கனகனத்வம் பிராப்தச கல்யாண குணநவாஸ்ய வந்தே குரு ஸ்ரீ சரணரவிந்தம். ஸோ காலையில் தொடங்குறதே நம்ம பாடல் வந்து விஸ்வநாத சக்கர தாக்கூருடைய குரு அஷ்டகத்துலேருந்து தான் தொடங்குறோம். ஸோ எப்படி தன்னுடைய பாடல்கள் மூலமாக அவருடைய விளக்கங்கள் மூலமாக இந்த சம்பிரதாயத்துக்கு மிகப்பெரிய அரும்பணியும் மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் படைப்புகளும் கொடுத்துருக்காரு விஸ்வநாத சக்கர தாக்கூர். அவருடைய காலத்தில் தான் வந்து மிகப்பெரிய சவாலாக இருந்தது ஜெய்ப்பூரில். ஜெய்ப்பூரில் ராமானந்தீஸ் சொல்லக்கூடியவங்க வந்து
கௌடிய சம்பிரதாயம் அதிகாரப்பூர்வமானது கிடையாது, ராதாகிருஷ்ணரை சேர்த்து வழிபடக்கூடாது அப்படின்னு ஜெய்ப்பூர் மன்னர்கிட்ட சொல்லி ராதையும் கிருஷ்ணரையும் பிரிக்கிறதுக்கான திட்டங்களை போட்டேன். அப்போ ஜெய்ப்பூர் அரசர் வந்து விஸ்வநாத சக்கரவர்த்தி பிருந்தாவனத்தில் வந்து செய்தி அனுப்புகிறார், இது மிகப்பெரிய சவால் உங்களுக்கு, இங்கே இருக்கிற ராமானுஜர் வந்து ராதையை வழிபடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ராதா கிருஷ்ணரை சேர்ந்து வழிபடக்கூடாது, ராதை வழிபாடு சாஸ்திரத்தில் இல்லைன்னு சொல்கிறாங்க, அது மட்டும் இல்லை கௌடிய சம்பிரதாயம் அதிகாரப்பூர்வமானது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ தயவுசெய்து நீங்கள் வந்து இந்த குழப்பத்தை தீர்த்துக்கணும், இது நீங்கள் வந்து இதை உறுதிப்படுத்தணும், உங்கள் சம்பிரதாயம் தான் அதிகாரப்பூர்வமானது, உங்கள் சம்பிரதாயம் வந்து அதிகாரப்பூர்வமானது, ராதாகிருஷ்ணர் வழிபாடு உறுதியானது உண்மையானது, அது வேதங்களில் இருக்குது புராணங்களுக்கு, நீங்கள் நிரூபிக்கணும். ஸோ தயவுசெய்து இந்த குழப்பத்தை நீங்கள் தீர்த்து வைக்கணும்னு செய்தி அனுப்புகிறார். யார்? ஜெய்ப்பூர் அரசர். யாருக்கு? விஸ்வநாத சக்கரவர்த்திக்கு. ஸோ அந்த டைமில் விஸ்வநாத சக்கரவர்த்திக்கு ரொம்ப வயதாக இருந்தார், ஆல்மோஸ்ட் வாஸ் வெரி ஓல்டு, அவரால் ட்ராவல் பண்ண முடியாது, பல தூரம் அவரால் பிரயாணம் செய்ய முடியாது. அப்போ அவருடைய சீடரும் மிக சிறந்த பண்டிதருமான பலதேவ் வித்யாபூஷணர். ஸோ பலதேவ் வித்யாபூஷணர், வித்யாபூஷணர், வித்யா, வித்யா மீன்ஸ் நாலேஜ், நாலேஜ் அறிவே வந்து ஆபரணமாக அணிஞ்சிட்டுருக்குற பலதேவ் வித்யாபூஷணர். ஸோ தனக்கு பிரியமான சீடர், தனக்கு நெருக்கமான சீடரான பலதேவை கூப்பிட்டு சொல்கிறார், பலதேவ் எனக்கு பதிலாக நீ விருந்தாவனத்திலேருந்து போய் ஜெய்ப்பூரில் போய் நம்ம கௌடிய சம்பிரதாயம் அதிகாரப்பூர்வமானது நிரூபிக்கணும், ராதாகிருஷ்ண வழிபாடு சாஸ்திரத்தில் இருக்குது அது உண்மைதான், அதையும் நீ நிரூபணம் பண்ணணும்னு தன்னுடைய சீடனை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சு வைக்கிறாரு விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர். விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் அருள் பெற்று ஆசீர்வாதம் பெற்று அங்கிருந்து பலதேவ் வித்யாபூஷணர் விருந்தாவனத்திலேருந்து ஜெய்ப்பூர் வரார். ஸோ ஜெய்ப்பூரில் வந்து பயங்கரமான தர்க்கம், வாக்குவாதம், பயங்கரமான போட்டி, இந்த ராமானுஜர் வந்து கேள்வி மேலே கேள்வி தொடுக்கிறாங்க பலதேவ் வித்யாபூஷணர்கிட்ட. ஸோ எல்லாத்துக்கும் பலதேவ் வந்து ரொம்ப சிறப்பாக ஆன்சர் பண்ணுறார், பதிலளிக்கிறார். ஒரு காலகட்டத்தில் அவங்களால என்ன கேட்குறதுன்னு தெரியல, ரொம்ப குழம்பி போயிட்டாங்க. பலதேவ் வித்யாபூஷணரை வந்து அவங்க வந்து சமாளிக்க முடியல, எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுறாரு, வேதங்கள் புராணங்கள்லேருந்து உபநிஷதங்கள்லேருந்து, ராதாகிருஷ்ணர் வழிபாடு மிக உன்னதமானது, தெய்வீகமானது, மிக உயர்ந்தது, இந்த உலகம் இந்த மூன்று உலகத்துலையும் மிக சிறந்த வழிபாடு ராதாகிருஷ்ணர் வர்ஷிப் பண்ணுறது அப்படின்னு சாஸ்திரங்கள் வந்து கோட் கொடுக்குறாரு, எண்ணற்ற சாஸ்திரங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் உபதேசங்கள் வந்து கோட்ஸ் எடுத்து உதாரணங்களை கொடுக்குறார். ஒரு டைமில் வந்து ராமானுஜர் வந்து தகச்சு போயிட்டாங்க, தென் அவங்களுக்கு இருக்கிற ஒரே கடைசி க்வெஸ்சின் வந்து உங்கள் சம்பிரதாயம் அதிகாரப்பூர்வமானதாக எங்கே, பாஷ்யம், பாஷ்யம் எங்கே இருக்குது, உங்கள் சம்பிரதாயத்தோட பாஷ்யம் எங்கே, ஆதிசங்கர் பாஷ்யம் அருளியிருக்காரு வேதாந்த சூத்திரத்துக்கு, ஆதிசங்கர் கொடுத்த பாஷ்யம் சாரீரிக பாஷ்யம், அதே போல் ராமானுஜ சம்பிரதாயத்தில் ஸ்ரீ சம்பிரதாயத்தில் ராமானுஜர் ஸ்ரீ பாஷ்யம் கொடுத்துருக்கார், மாத்வாச்சாரியர் பூர்ண பக்கிய பாஷ்யம் கொடுத்துருக்கார். ஒரு சம்பிரதாயம் அதிகாரப்பூர்வமானது அப்படின்னா அதுக்கு பாஷ்யம் இருக்கணும், வேதாந்த சூத்திரத்துக்கு விளக்கம் கொடுத்துருக்கணும். அப்போ கௌடிய சம்பிரதாயம் அதிகாரப்பூர்வமானதுன்னா அதோடைய பாஷ்யம் எங்கே, ஏன் நீங்கள் அதை காமிக்கல, அது கொடுத்தா அதை காமிச்சா தான் நாங்கள் ஒத்துக்குவோம். அப்போ அது வரைக்கும் கௌடிய சம்பிரதாயத்துக்கு பாஷ்யம் கிடையாது, ஏன்னா சைதன்ய மகாபிரபு வந்து பாகவதத்தையே வியாசருடைய டைரக்ட் கமெண்ட்ரி ஏற்றுக்கிட்டார், பகவான் சைதன்யரை வந்து வியாசர் எழுதி அருளிய ஸ்ரீமத் பாகவதம் வேதாந்த சூத்திரத்துக்கு வியாசரே கொடுத்த கமெண்ட்ரி ஏற்றுக்கிட்டதுனால சைதன்ய மகாபிரபு தனி பாஷ்யம் கொடுக்கல. ஸோ சைதன்ய மகாபிரபு அடிச்சு ஓட்டை பின்பற்றி கோசாமிகளும் வேதாந்த சூத்திரத்துக்கு பாஷ்யம், ஏன்னா கோசாமியில் எண்ணற்ற புஸ்தகம் எழுதியிருக்காங்க, எண்ணற்ற வேதங்களுக்கு வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க, ஆனால் சைதன்ய மகாபிரபு பாஷ்யம் கொடுக்காததுனால இவங்களும் பாஷ்யம் கொடுக்கல, இவங்களும் வேதாந்த சூத்திரத்துக்கு விளக்கம் கொடுக்கல, இவங்களும் வந்து சைதன்யமா அப்படி அடிச்சு ஓட்டை பின்பற்றி ஆறு கோசாமிகளும் ஸ்ரீமத் பாகவதத்தையே வேதாந்த சூத்திரத்துடைய டைரக்ட் கமெண்ட்ரியாக நேரடி விளக்கமாக ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ என்ன பெரிய சேலஞ்சு, இது பாஷ்யம் இருந்தால் தான் அதிகாரப்பூர்வமானது. தன் பலதேவ் வித்யாபூஷணர் எனக்கு கொஞ்சம் காலம் டைம் கொடுங்க, ஒரு வாரம் டைம் கொடுங்க, நான் பாஷ்யத்தோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குருநாதர் விஸ்வநாத சக்கரவர்த்தி அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு அங்கே இருக்கிற கோவிந்த தேவர், ராதா கோவிந்த தேவர் இடத்துல பிரார்த்திக்கிறார் ஜெய்ப்பூரில். தன் கோவிந்தர் வந்து ரொம்ப அன்போடு பலதேவர்கிட்ட தோன்றி சொல்கிறார், பலதேவா ஒன்றும் சோர்வு அடையாத, நான் இருக்கேன், நான் சொல்கிறேன், நீ எழுது, நானே வேதாந்த சூத்துக்கு விளக்கம் கொடுக்குறேன், அதை எழுதி கொண்டு போய் கொடு, இதை விட சிறந்த பாஷ்யம் கிடையாது அப்படின்னு கோவிந்தனே வந்து சொல்கிறார், பலதேவர் எழுதுகிறார். பகவான் கோவிந்தனே வந்து சொன்னதுனால கௌடிய சம்பிரதாயத்துடைய பாஷ்யம் கோவிந்த பாஷ்யம். ஸோ பலதேவ் வித்யாபூஷன் பகவான் சொல்ல சொல்ல எழுதிட்டார், எழுதி பாஷ்யத்தை கொண்டு சப்மிட் பண்ணுறார் அந்த சபையில். ஸோ இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் தோன்றி இந்த சம்பிரதாயத்தை வந்து பராமரித்து பாதுகாத்து அந்த சைத்தன்யமா அப்படி போதனைகளை வந்து உள்ளது உள்ளபடியே நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த பணி மிக சிறந்த பணி வந்து விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் சார்,
அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி சில பிரபுபாதர் பக்தி வினோத் தாக்கூர், பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அவங்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி சில பிரபுபாதர் வந்து இந்த பூர்வாச்சாரருடைய போதனைகள் அவங்களுடைய விளக்கங்கள் எல்லாம் உள்ளது உள்ளபடி நம்ம கொடுத்துருக்கார். பிரபுபாதரை பின்பற்றும் போது நம்ம எல்லாரையும் கவர் பண்ணிடுறோம். பூர்வாச்சு முந்தைய ஆச்சாரியுடைய அடிச்சு ஓட்டை தான் நம்ம பின்பற்றி, விஸ்வநாத சக்கர தாக்கூர் ஆகட்டும், பழதேவ வித்யாபூஷன் ஆகட்டும், எல்லாருடைய போதனையும் நம்ம பின்பற்றோம். ஸோ பிரபுபாதர் வந்து விஸ்வநாத சக்கர தாக்கூருடைய போதனைகளை வந்து அவருடைய புஸ்தகங்களில் நமக்கு பல இடங்களில் உதாரணமாக காமிக்கிறார். ஸோ விஸ்வநாத சக்கர தாக்கூர் அந்த காலகட்டத்தில் மிக உன்னதமான ஆச்சாரியராக இருந்து இந்த சம்பிரதாயத்தை பராமரித்து பாதுகாத்து இந்த அளவுக்கு நமக்கு இன்றைக்கும் நம்ம கிருஷ்ண உணர்வை பின்பற்றிட்டு இருக்கோம், கிருஷ்ண தத்துவங்களை புரிஞ்சுக்கிறோம், பகவானுடைய சேவையில் ஈடுபடுறோம், நாம ஜபிக்கிறோம், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதுக்கெல்லாம் வந்து இந்த ஆச்சாரியர்கள் வந்து அவங்களுடைய நேரம் அவங்களுடைய சிந்தனை செயல்கள் எல்லாத்தையும் இந்த சம்பிரதாயத்துக்கு அர்ப்பணித்து அவங்களுடைய அர்ப்பணிப்புகள் அவங்களுடைய படைப்புகள் அவங்களுடைய விளக்கங்கள் தான் முக்கியமான காரணம். அதனால் நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் பூர்வாச்சாரியர்கள் இடத்துல விஷ்ணு பிரியா தேவி, கிருஷ்ணா சக்கரவர்த்தி தாக்கூர், குன்றிக்கு வித்யாநிதி, ரகுநந்தன் தாக்கூர், தென் ரகுநாத் தாஸ் கோசாமி உங்கள் இடத்துல பிரார்த்தனை பண்ணுவோம். நம்மளும் கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் அடையணும், கிருஷ்ண பக்தியில் பக்குவம் ஆகணும், நாமத்தில் ருச்சி வரணும், பகவான் நாமத்துக்கு குற்றம் மட்டும் ஜபிக்கணும்,